السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنب الله سخود رغلي إن ريتنا إن شاء الله அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு மஷ்ரூ சவுதி அரேபியாவிலிருந்து அதாவது இயங்கக்கூடிய அந்த அதாவது ப்ரொஜெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த நிரலிலிருந்து வெளியிடப்பட்ட நிறைய நூல்கள் உண்டு. அதில் ஒரு நூலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹதீஸ்களுடைய தொகுப்பு, அதாவது அலமு லா இஹதி ஷரஃபின் ஷரஃபி அத்ஃபாலின், அதாவது சிறுவர்களுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட சிறுவர்களுக்காக கிடைத்த கண்ணியம் என்பதில் ஒரு லாயஹான்னு சொல்கிறது ஒரு 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 திரட்டு மாதிரி வழங்கிட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு திரட்டு அல்லது மிகப்பெரிய ஒரு அடையாளங்கள், சிறுவருக்கு கிடைத்த கண்ணியத்திற்கான மிகப்பெரிய ஒரு தொகுப்பு அப்படின்ற அடிப்படையில் இதை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இதை தொகுத்திருக்கிறவர் வந்து நாசிர் இப்னு முஸ்ஃபிர் அல் குரஷி அஸ் ஸஹ்ரானி, நாசிர் இப்னு முஸ்ஃபிர் என்றவர். இது வந்து இதில் போட்டுக்கிறவர் மௌசு அத்து சீரா நபவியா ஃபி சௌபி ஹல் ஜதீத், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரா தொகுப்பு ஒரு புதிய வடிவில் என்ற இதில் 60வது தொகுப்பு இது. இது வந்து அதாவது மதீனாவுக்கு போன நேரத்தில் வந்து அங்கே முத்தஹபிரிக்குதே அந்த அதாவது நூதன சாலை, அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறு சொல்கிற மாதிரி ஒரு மியூசியம் என்ன செய்யுது அங்கே, இப்போ புதுசாக நிறுவப்பட்டது இருக்குது. அதில் போனீங்கன்னா இறுதியில் வந்து ஒரு லைப்ரரி புக் ஷாப் வச்சுருப்பாங்க. அந்த புக் ஷாப்பில் இந்த அதாவது அமைப்பில் தான் இந்த கலரிங்கில் வந்து நிறைய புத்தகங்கள் வச்சுருந்தாங்க, நல்ல தொகுப்புகள். அதிலெல்லாம் வந்து ஹதீஸ்கள் நிறைய நல்ல தொகுப்புகள் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒன்று தான் மறுமை நாளின் நபிகளார், மறுமை நாளின் நபிகளாருடைய வரலாறு, அது அங்கே இருந்த ஒரு தான் அது நம்ம என்ன செஞ்சோம் நம்ம நடத்தினோம். அதுபோல் வந்து இது அடுத்தது வந்து என்னது இந்த மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப நபிகளாரும் என்ற ஒரு தொகுப்பு வச்சுருந்தாங்க. அதில் எப்படி ரசூல் அலைஹி அவர்களோடெல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் இயலாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது, அது இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தையும் நம்ம சொல்கிறோம் என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி. அதுபோல் இன்னொன்று என்னென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதாவது தொழில்துறையும் வணிகத்துறையும் அப்படின்னு சொல்லி, தொழில்துறை வணிகத்துறை என்று சொல்லி அது ஒரு பெரிய நூல், அவ்வளோ ஒரு தொகுப்பு என்ன செஞ்சுக்கிறாங்க செய்திருக்கிறார்கள். அப்போ அதுவும் நம்ம வாங்கிக்கின்றேன். அதே போல் இதெல்லா நூலையும் வாங்கினேன். அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழில்துறை இந்த பகுதி, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவை நிறுவைகள், அதுவும் நவீன வடிவம், நல்ல ஒரு தொகுப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது அளவை நிறுவேண்டா என் ரசூலான காலத்தில் எதெல்லாம் சொல்லப்படுதோ, வசக்கன்று சொல்லப்படுறது, ஊக்கியான்னு சொல்லப்படுறதுலேருந்து, தீனார் திருஹம் என்று சொல்லப்படுற எல்லாத்திலிருந்து அவருடைய தொகுப்பு என்ன செஞ்சுது ஒரு பெரிய ஒரு தொகுப்பு செஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி தாரிகுல் ஹுஜ்ரத்தி ஷரீஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருடைய வரலாறு என்று அது ஒரு பெரிய ஒரு முஜல்லத், சரியா? அதுவும் இப்படி எவ்வளோ எனக்கு அந்த நேரத்தில் கொண்டு போகிறதுக்கு முடிஞ்சதோ அந்த அத்தனை தொகுப்பை நான் செஞ்சேன் எடுத்தேன். அதெல்லாம் ஒவ்வொரு தடவையில் என்ன செஞ்சிடணும் நடத்திடணும் அப்படின்னு ஆசை வச்சேன். அதில் உண்டு தான் இது. இப்போ இதில் வந்து அதாவது நம்ம நிறைய ஹதீஸ்கள் வந்து தெரிஞ்ச ஹதீஸ்களாகத்தான் இருக்கணும், ஆனால் ஒரே தொகுப்பில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஒரே தொகுப்பில் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும். இதில் வந்து 100 அதாவது ஹதீஸ்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க தொகுத்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது அதமு லா யாத்தி ஷரஃபி அத்ஃபாலின், அதாவது இப்போ சிறுவர்களுக்கான கண்ணியத்தை ரசூலாங்கள்கிட்டேருந்து பெற்றுக்கொண்ட எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் சிறுவர்கள் கண்ணியத்தை ரசூலாக நடந்த நிகழ்வுகள் அப்படி என்று. இதில் வந்து ஆரம்பத்தில் 300 என்ன போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த புத்தகம் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அஸ்ஸீரா நபவி அஃபி சௌபி ஹல் ஜதீத், அதாவது மஷ்ரூஆத் வ மௌசூஆத் இந்த அதாவது ப்ரொஜெக்டுகள் சம்பந்தமாகவும் அந்த என்சைக்ளோபீடியோ சம்பந்தமாகவும் பேசுகிறாங்க. எப்படின்னு சொன்னால், அதாவது முதலாவது இவங்க அதாவது இது பெரிய என்னுடைய தாய் ப்ரொஜெக்ட் என்னன்னு சொன்னால் அத்தஹியாத்து லில்லா, அத்தஹியாத்து லில்லா, இது அந்த ப்ரொஜெக்டுடைய பெரிய இது நேம். இன்னொன்று என்னென்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்க யுஹன் நபி, இது ரெண்டும் மெயினான ப்ரொஜெக்ட். இதுக்கு கீழே தான் இவைகள்லாம் என்ன செய்யுது வருகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட 100 அதாவது இந்த மாதிரி களஞ்சியங்களை கொண்டது, 100 களஞ்சியங்களை கொண்டவைகள் இவைகளான. ஒவ்வொரு களஞ்சியத்துக்கு கீழே பெரிய பெரிய என்ன அதாவது அந்த ப்ரொஜெக்டுகள் கீழே இருக்குது.
அப்போ அதை சொல்கிறாங்க அப்படின்னா வஹுமா மஷ்ரூஆனி இல்மியானி ஆலமியானி ஹதாரியானி ஹும அல் அத்ஹம் ஃபி தஅரீஃப் அஷ்ஷாமில் பில்லாஹி வ கரீமி அஸ்மாஹி வ அதீமி ஸிஃபாத்திஹி வ ஷவாஹிதி தௌஹீதிஹி வ தலாயிலி குத்ரத்திஹி வாஸி ஃபத்லிஹி வ அதாஇஹி ஃபி தஅரீஃப் அஷ்ஷாமில் பின்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆதாபிஹில் கரீம வ அஹ்லாக்ஹில் அதீம வ ஷரீஅத்திஹி ஸம்ஹா. இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொன்னோம், அல்லாஹ் பற்றி, அல்லாஹ்வுடைய சங்கையான பெயர்கள் பற்றி, கண்ணியமான பெயர்கள் பற்றி, தௌஹீதுக்கான அத்தாட்சிகள் பற்றி உண்டு தான் தஹியாத்துல் இல்லா. இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால் இது, அதாவது அஸ்ஸலாமு அலைக்க யுஹன் நபி, இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு தொடர்பான விஷயங்கள் அப்படின்றார். அப்போ இது மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ட். இது எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால், அதாவது 2007 இது பிதாயத்து தாசீஸ் வந்து 2007 இது என்ன செஞ்சது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அதுபோல் என்ன இதனுடைய இப்போ தொகுப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட இப்போ 80,000 தலைப்புகளுக்கு மேலாகிவிட்டதுன்னு போடுறாங்க. 80,000 தலைப்புகளுக்கு மேலாக இது ரெண்டு ப்ரொஜெக்டுகள் மெயினானது 100-200 இருந்தாலும் அவருடைய கிளை தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 80,000 என்ன செஞ்சுட்டு தாண்டி போய்விட்டது. இது வந்து அதாவது பல நாடுகளில் இப்போ கிளைகளும் இதில் என்ன ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற பகுதி என்ன செய்கிறாங்க இதில் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது ரசூலாங்களை வரலாறு அறிமுகப்படுத்தி இறைவனை பற்றிய அந்த முழுமையான அறிமுகத்தையும் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு அரசாங்கத்தால் தான் இதை என்ன செய்யலாம். இப்போ அந்த பகுதியில் இந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நபிகளார் கிடைத்த கண்ணியம், நபிகளாரால் கிடைத்த கண்ணியம் என்ற அடிப்படையில் அதம் உல்லா இஹத்தி ஷரஃபின் ரிஜாலியா, ஆண்களுக்கு கிடைத்த கண்ணியம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி தொகுத்துக்கிறோம். அதம் உல்லா இஹத்தி ஷரஃபின் நிசா ஈயா, பெண்களுக்கு கிடைத்த கண்ணியம் என்ற ஒரு பகுதி தொகுத்துக்கிறோம். அதம் உல்லா இஹத்தி ஷரஃபி அத்ஃபால் ஷரஃபின் அத்ஃபாலி, சிறுவர்களுக்கு கிடைத்த கண்ணியம் அப்படின்னு தொகுத்துக்கிறோம். அப்போ இது ஒரு உண்வான், இது ஒரு தலைப்பு, அது ஒரு தலைப்பு, மூணு தலைப்பு, இப்படி 80,000 மேற்பட்ட தலைப்புகள் என்ன செஞ்சு முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராக பிரித்து எடுக்கிற மாதிரி இது. இப்போ அதாவது மறுமை நாளே நபிகளாருடைய சீராண்ட மாதிரி இப்படி இதெல்லாம் சீராவுடைய ஒவ்வொரு கோணங்களை நம்ம எதிர்பாராத விதமான அமைப்பில் தொகுத்தெடுத்த ஒரு பகுதி இது. இப்போ நம்ம பாடத்தில் போகிறோம். இதில் வந்து நம்ம தெரிஞ்ச எல்லா ஹதீஸ்களையும் நான் வாசிக்கிறேன், ஹதீஸை சொல்லுவேன், அந்த சப்ஜெக்ட உள்ளடக்கத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் வேகமாக. புகாரி முஸ்லீமில் வந்தால் அதை நம்ம சாஹிதவி சொல்ல தேவையில்லை. மற்ற கிரந்தங்களில் வருகிற நேரத்தில் வந்து சில இந்த நூலில் இருக்குது அப்படின்றதோட நம்ம போயிடுவோம். ஏண்டா சில எல்லா விஷயத்தையும் தஹ்ரீஜ் பண்ணுறதுன்றது ஒரு சிரமமான வேலை. ஏண்டா எல்லாம் தஹ்ரீஜ் பண்ணிட்டு போனால் டைமும் என்ன செய்யாது இதாகுது, நமக்கு நேரமும் என்ன செய்யும் போயிட்டிக்கும். ஆனால் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புபடுத்தி சீராவில் இந்த செய்திகள் வந்திருக்கின்றன. அடுத்தது சிலவைகள் தான் அகைதாவோடு மற்ற விஷயத்தோடு தஹ்கீக் பண்ணணும் என்றிருக்கும். சில விஷயங்கள் வரலாறு சார்ந்துன்றதுனால அது ஒரு பாதிப்பு உண்டு. உதாரணமாக ஹலிமத்து சாதியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹலிமத்து சாதியாட்ட பாலருந்தினார்கள் அப்படின்றது இஸ்னாது ரீதியாக நிரூபணமான ஒரு விஷயம் அல்ல, சரியா? ஆனால் வரலாற்று ரீதியாக எல்லா சீரா ஆசிரியர்களும் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, அதை மறுக்கிறதுக்கும் இல்லை. ஏன்னா வரலாற்றில் பிரபல்யமாக இருக்கக்கூடிய உண்டு, அது வந்து மார்க்கத்துக்கு முரணான எந்த விஷயங்களும் அதில் இல்லையும் தான், கொள்கை முரணான விஷயங்களும் இல்லையும் தான் என்ற அடிப்படையில் அதை எல்லோரும் வழிமொழிஞ்சு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு குற்றமும் என்ன இல்லை. எப்போ நம்ம பிரச்சனை ஆகும்னா, இது மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் அப்போ முரணான செய்தி ஒன்று வர முடியாது, அப்போ அது என்ன அக்கைதாவுடைய இஸ்னாத் என்ன என்று பார்க்க வேண்டி வரும். அந்த அடிப்படையில் இது நம்ம படிப்படியாக சொல்லிக்கொண்டு போகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பு நம்ம சொல்ல வேண்டியிருந்தால் அந்த இடத்துல சொல்லிடுவோம், ரைட்? அடுத்த இப்போ முதலாவது மொத்தம் 100 செய்திகள். ஆனால் 100 செய்திகள் என்றதுக்கு இதில் வந்து அவர் எப்படி கொண்டு வரார்னா, செய்தி என்ற அடிப்படையில் கொண்டு வரல. இதனால் கண்ணியம் பெற்றவர்கள், இதனால் கண்ணியம் பெற்றவர்கள், இதனால் கண்ணியம் பெற்றவர்கள் வர. அப்போ ஒரு செய்தியில் 4-5 கண்ணியம் வரும் என்றால் 4-5 இடத்துல என்ன செஞ்சிடறாரு, அந்த ஹதீஸை கொண்டு வந்துடுறாரு. அப்போ 4-5 இடத்துல கொண்டு வந்தால் மொத்தமாக 100 ஹதீஸ் அல்ல, அது அப்படியே சுருங்கி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துடும். இப்போ நான் ரிப்பீட்டட் சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட் பண்ணிங்கன்னா எத்தனை ஹதீஸுக்கு என்ன செஞ்சிடலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் 100 இடத்துல சிறுவர்களுடைய கண்ணியம் தொடர்பான விஷயங்கள்ட்டு இதில் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஒரு நல்ல மனிதரோடு, ஒரு மார்க்கத்துறையோடு உள்ளவரோடு ஒரு குழந்தை வளர்க்கப்படுகிற நேரத்தில் அந்த குழந்தையுடைய தர்பியா எப்படி இருக்கும் இடத்தை புரிஞ்சு கொள்வதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த செய்தி என்ன ஒரு முன்மாதிரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதாவது முதலாவதும் இரண்டாவது செய்தியும் ஒரே செய்தி தான், சரியா? நமக்கு தெரிந்த செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நான் வந்து ஒரு இடத்துல விளையாடி கொண்டிருந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்தார்கள், சலாம் சொன்னார்கள், என்னை ஒரு தேவைக்காக என்ன செஞ்சாங்க அனுப்பி வைத்தார்கள். நான் கொஞ்சம் தாமதமானேன், அதுக்கு தாமதமாகி வேலையெல்லாம் முடிச்சுட்டு உமா தாயிட்ட போனேன். அப்போ தாய் கேட்குறான், மா ஹபசக், ஏன் லேட்டாகி நீங்கள் என்ன செய்கிறாங்க? இப்போ தாய் வந்து கேட்குறான், அந்த நேரத்தில் சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு தேவைக்கு என்ன செஞ்சாங்க அனுப்பினார்கள். அப்படி என்று சொன்ன உடனே
என்ன தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க சிர், இது ஒரு ரகசியம் அப்படின்றாங்க. உடனே அந்த தாய் என்ன பதில் சொன்னால், லா துஹத்தித் நபி சிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதா, ரசூலுல்லாஹோட ரகசியத்தை யாருக்குமே சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு சஹி முஸ்லீமில் இந்த செய்தி என்ன செய்கிற வருகிறது. புகாரியில் 6289 இலக்கத்தில் வருது. புகாரியில் 6289 இலக்கத்தில் வருது. ரெண்டுலேயும் அவர் இந்த ரெண்டு இடத்துலையும் கொண்டு வந்துட்டு தலைப்பு எப்படி போட்டிருக்காருன்னா, ஃபஸ்ட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமானிதத்தை ஒப்படைப்பதற்கு நம்பிய சிறுவன் அப்படின்னு தலைப்பில் கொண்டு வரேன். ஒரு சிறுவனை அமானியத்தை ஒப்படைக்கிறதுக்கு ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, நம்பினார்கள் என்ற ஒரு தலைப்பிலையும், அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவரை தேடி சென்ற அந்த கண்ணியம், சிறுவர்கள் விளையாடி கண்டிக்கிறாங்க, ரசூலா தேடி போய் ஒரு சிறுவரை என்ன செய்கிறாங்க கூப்பிட்றேன். இந்த ரெண்டு கண்ணியத்தையும் பெற்றவர் யார், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படின்னு அந்த அதில் உண்மையில் அந்த ஹதீஸில் ஒரு ஃபிக்ஹ் என்ன செய்கிறார், எடுத்து இந்த ரெண்டு தலைப்பையும் அதில் போட்டிருக்கிறார். அப்போ இந்த ரெண்டு கண்ணியமும் அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. இது ரெண்டு ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக மூணாவதில் வந்து இந்த மூணாவது ஹதீஸ் அவர் பல இடத்துல என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அந்தந்த இடத்துல நான் அதை குறிப்பிடுகிறேன். ஒன்று என்னென்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்தாத் அபி அம்மார் அறிவிக்கிறார், நான் வாசிலத் இப்னுல் அஸ்கா என்ற நபி தோழத்தில் சென்றேன், அவர்கிட்ட வந்து சில மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அலி ரதியல்லாஹுடைய பேச்சு அந்தரத்தில் வந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு போகிற டைமில் வாசிலத் இப்னு அஸ்கா என்னை பார்த்து கேட்டார், உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லவா சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லுங்க என்றார். அப்போ ஷத்தாத் அபி அம்மார்கிட்ட வாசிலத் இப்னு அஸ்கா சொல்கிறார், நான் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாத்திமா ரதியல்லாஹு இடத்துல சென்றேன், அதாவது அலி ரதியல்லாஹுவை பற்றி விசாரிக்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து வெயிட் பண்ணேன், அதாவது இந்த அலி ரதியல்லாஹு வரும் வரைக்கும் நான் அந்த வீட்டில் என்ன செஞ்சு வெயிட் பண்ணேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், அவரோட அலி ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல வந்தார்கள். வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து அவர்கள் இருவரை முன்னால் அமர்த்தி, யார், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அலிரலை முன்னால் அமர்த்திட்டு ஹசனையும் ஹுசனையும் வந்து என்னை ரெண்டு காலிலையும் என்ன செஞ்சாங்க தொடைகள்லையும் உட்கார வைத்து அவர்கள் மீது ஒரு துணி என்ன செஞ்சாங்க போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிசா இது சொல்லுவாங்க ஹதீஸுல் கிசாண்டு சரியா, போட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீரா, அஹ்லுல் பைத்தினரே அல்லாஹு தஆலா உங்களை விட்டும் அசுத்தத்தையே நீக்க நாடுகிறான், உங்களை பரிசுத்தமாக்க நாடுகிறான் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி சூரா அஹ்ஸாப் 33 இந்த செய்தியை இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி சொன்னார்கள், அல்லாஹும்மா உலாய் அஹ்லு பைத்தி வா அஹ்லு பைத்தி அஹக், அதாவது இவர்கள் எனது குடும்பத்தினர்கள், எனது குடும்பத்தினர் மிகவும் தகுதியானவர்கள் அப்படி என்று சொன்னதாக இந்த செய்தி வருது. இந்த செய்தியுடைய அசல் வந்து புகாரியில் வருது. இந்த செய்தி வந்து ஒரு என்ன அதாவது அஹ்லுல் பைத் அப்படி என்று சொல்கிறது மார்க்க ரீதியாக என்ன நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம். மார்க்க ரீதியாக குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ என்ன அஹ்லுல் பைத் அப்படி என்று வந்துட்டால் அது வந்து உலக ரீதியாக நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது, உலக ரீதியாகவா நம்ம இங்கே பேசிட்டு அப்படி என்று சொல்லி என்ன மௌலவி பிஜே பல இடத்துல என்ன செய்கிறாரு இதில் சொல்கிறாரு. இப்போ மார்க்க ரீதியாகத்தான் நம்ம இதை பேசுகிறோம், மார்க்க ரீதியாக என்ன பேசுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பேரையும் அழைச்சி ஆ உலாய் அஹ்லு பைத்தி இவர்கள் என்னது அஹ்லு பைத்தினர்னு சொல்கிறாங்க, இவர்கள் மட்டும்தான் எங்களது அஹ்லு பைத்தின்னு ரசூலாங்க என்ன செய்யலை சொல்லலை, இவர்கள் அஹ்லுல் பைத்தினர் அஹ்லு பைத்தினர் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தி வந்து என்ன ஒரு ஆதாரபூர்வமான அந்த முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய அசல் வந்து ஆதாரபூர்வமாக புகாரி முஸ்லீம்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அஹமதில் வந்து 16988 இலக்கம். அப்போ இதில் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா சிறுவர்கள் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க அதாவது கண்ணியப்படுத்திக்கிறாங்க, தனது கால்களிலே உட்கார வைத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி என்ற இந்த பகுதி வருது. அப்போ இதோடு அது மூன்று சிறுவர்கள் என்ன செஞ்சிருது ஆகிறது. அடுத்ததாக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்ரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது புகாரியில் 2704 இலக்கத்தில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு மிம்பரில் இருக்கிறாங்க, அப்பொழுது அதாவது ஹசன் இப்னு அலியை நான் அவருக்கு பக்கத்திலே நபி அவர்கள் உட்கார வைத்திருப்பதை கண்டேன், ஹசன் இப்னு அலியை பக்கத்தில் உட்கார வைப்பதிருப்பதை கண்டேன். இப்போ தலைப்பு எப்படி போட்டுக்கிறான்னு சொன்னால், மிம்பரில் நபி அவர்கள் உட்கார வைத்த சிறுவர், தனக்கு பக்கத்தில் உட்கார வைத்த சிறுவர் என்று இந்த தலைப்பு என்ன செய்கிறார் பதிவு செஞ்சுக்கிறார். அடுத்து ஐந்தாவது ஹதீஸ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சில சிறுவர்களை பற்றி பேசியிருப்பாங்களே, அந்த அடிப்படையில் மூணு குழந்தைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த செய்தியை கொண்டு வரார். அது என்னென்னா புகாரியில் 3436 இலக்கம், லம்ய தக்கல்லம் ஃபில் மஹதி இல்லா சலாசா, தொட்டிலே மூன்று பேரை தவிர
வேறு யாரும் என்ன செய்யவில்லை, பேசவில்லை அப்படின்னு ரசூலா மூணு சிறுவர்களை பற்றி பேசுகிறார். மூணு சிறுவரை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறேன்ற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தானே, அந்த அடிப்படையில் கொண்டு வராங்க. அதாவது ஒன்று ஜுரைஜுடைய அந்த சம்பவத்தில் வர பிள்ளை ஜுரைஜுக்கு ஒரு குற்றச்சாட்டப்பட்டு அந்த குற்றஞ்சாட்டுக்கு பின்னால் என்ன அதை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குழந்தையோடு என்ன ஜுரைஜ் என்ன செய்கிறாரு, குழந்தையை பேசு என்று சொன்ன நேரத்தில் அந்த குழந்தை என்ன செய்யுது, அதாவது பேசுகிறது எனது தந்தை இன்ன ஆட்டு இடையேந்தான் என்னென்ன பேசிச்சு. அப்போ ஜுரைஜ் வந்து குற்றவாளி இல்லைன்னு அங்கே என்ன செஞ்சது நிரூபணமானது என்ற அந்த பனு இஸ்ரவேலுடைய நிகழ்வில் நடந்த சம்பவமும், அடுத்ததாக வந்து இன்னொரு சம்பவம் வந்து அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனுசரவருடைய சம்பவத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலே பேசிய சம்பவமும், அடுத்தது ஒரு புள்ள வந்து என்ன செய்யுது, அதாவது விரல் சூப்பிக்கொண்டு ஒரு பெண்ணுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்க இருந்து கொண்டிருக்கிறது தாயுடைய மடியில். அந்த நேரத்தில் வந்து எனது புள்ளைய ஒரு நல்ல வசதியான நல்ல ஒரு மனிதர் போகிறார், அந்தஸ்துள்ள ஒரு மனிதர் போகிறார். அப்போ அந்த தாய் சொல்கிறா என்னை பிள்ளையும் இந்த மனிதர் மாதிரி என்ன செஞ்சிரு யா அல்லாஹ் ஆக்கிவிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து அந்த அதாவது பால் கொடுத்து கொண்டிருந்த அந்த குழந்தை வந்து விட்டுட்டு என்ன என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அல்லாஹும் ஜால்னி மிஸ்லஹா, இல்லை அல்லாஹும் லா தஜால்னி மிஸ்லஹாதிஹி, இவரை போன்று என்ன இந்த இந்த அல்லாஹும் லா தஜால்னி லா அல்லாஹும் லா தஜால்னி மிஸ்லஹாதா, இவரை போன்று என்ன செய்து விடாதே ஆக்கி விடாதேன்னு அந்த புள்ளை என்ன செய்து சொல்லுது, திருப்பி பால் குடிக்குது. குடிச்சிட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இன்னொரு ஒரு ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு போகிறாரு. அவர் வந்து என்ன அதாவது சாதாரண ஒரு மனிதர், ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இல்லாத ஒரு மனிதர். அப்போ அந்த தாய் என்ன சொல்கிறா என் குழந்தை இது மாதிரி என்ன செஞ்சிடாத யாரெல்லாம் ஆக்கி விடாதேன்னு, அந்த குழந்தை யாரெல்லாம் என்ன இவர் மாதிரி என்ன செய்து விடு ஆக்கிவிடுன்னு அந்த குழந்தை சொன்னதாக என்ன அந்த செய்தியில் என்ன செய்கிறது வருகிறது. இது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அந்த சொன்ன செய்தி. இது என்னன்னு சொன்னால் அந்த விரல் சூப்பி கொண்டிருந்தது அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அந்த குழந்தை பால் குடிச்சிக்கின்னு தான் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சு காட்டுறான் அப்படிதா ரசூல் சல்லா அந்த குழந்தை பால் கொடுத்து கொண்டிருந்தது அப்படி என்று சொல்லி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டுகிறார்கள். அதை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபியவர்கள் அப்படி செய்வதை பார்ப்பது போல் எனக்கு என்ன செய்யுது இருக்குது, அந்த நிகழ்வு பார்ப்பது போல் இருக்குது. அப்போ தான் அல்லாஹும் லா தஜால் இப்னி மித்லஹாதிஹி, என்ற குழந்தையை இந்த மனிதர் போல் என்ன ஆக்கிவிடாதே என்றும் ஆக்கிவிடு என்றும் சொல்லி அந்த துவா கேட்ட அந்த சம்பவம் என்ன செய்கிறது வருகிறது. அப்போது அதாவது கேட்கப்பட்ட பொழுது அந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லப்படுறாங்க. இவர் வந்து ஜப்பார், இவர் பெரிய வசதி படைத்தவராக இருந்ததுக்கு ஒரு அடக்கியாளக்கூடிய ஒரு மனிதராக என்ன செய்கிறாரு அவர் இருக்கிறார் அப்படி என்னது சொல்லப்படுகிறது அப்படின்னு அந்த செய்தியில் என்ன செய்கிறது வருகிறது. ரைட், அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால் அதாவது அடுத்ததாக வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பிள்ளையை பற்றி சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அது பிள்ளைன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அதாவது ரசூலாங்க எந்த பிள்ளைகளை பற்றியெல்லாம் பாராட்டி பேசுகிறாங்களோ அந்த அத்தனை பிள்ளைகளை பற்றி என்ன செய்யுது இதில் வருது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு நபியாக இருந்த அவர் குழந்தையுடைய பருவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. மாமின் மௌலூதின் யூலது இல்லா நஹசஹு ஷைத்தான் ஃபயஸ்தஹில் உசாரிஹம் மின் நஹசத்தி ஷைத்தான், எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் ஷைத்தான் தீண்டு விடுவான். அப்போது அந்த குழந்தை என்ன செய்யும் சத்தமிட ஆரம்பிக்கும். இல்லை பின மரியம் உம்மா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய தாயையும் தவிர அப்படின்னு வருது. அப்போ பின்னர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இக்ரா இன் ஷிஅத்தும் விரும்பினா நீங்கள் இதை ஓதுங்கண்டு வைன்னி உயிதுஹா பிக்க வதுர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம், நான் அதாவது உயிதுஹா பிக்க வதுர்ரியத்தஹா இந்த குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய பரம்பரையையும் ஷைத்தானிடமிருந்து என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி எனது மரியமுடைய தாய் என்ன செஞ்சா துவா கேட்டான அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஆல் இம்ரானில் 36வது வசனம். முஸ்லீமில் இந்த ஹதீஸ் 2366வது இலக்கத்தில் வருது. அப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிறந்த பருவத்தை பற்றி என்ன செய்கிறாங்க சைத்தான் தீண்டவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ இதோடு எத்தனாவது அஞ்சா ஆறு செய்தி, ஆனால் மொத்தம் அஞ்சு தான் சப்ஜெக்ட்டு. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய குழந்தைகள் அப்படி என்று சொன்னதில் இன்னொரு ஒரு குழந்தை என்ன உஹ்தூத், அந்த கிடங்கு வாசிகளுடைய சம்பவத்தில் அந்த பெண் வந்து என்ன செய்கிறாங்க அதாவது அந்த நெருப்பில் யாரெல்லாம் ஈமாங்க உண்டாங்களோ அவர்கள்லாம் இந்த கிடங்கில் என்ன செஞ்சிடணும் பாய்ந்து விட வேண்டும் தள்ளாத என்று சொன்ன நேரத்தில் அந்த எல்லோரும் வந்து என்ன செஞ்சாங்க அந்த ஈமானை பாதுகாக்கிறதுக்காக எல்லோரும் வந்து பாய்ஞ்சிடறாங்க. ஆனால் அந்த ஒரு தாய் மட்டும் தன் கையில் உள்ள குழந்தையின் காரணமாக அவங்க கொஞ்சம் பின்னுக்கார் ஃபத்த கா அசத் அப்போ பின்னுக்காக ஆகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க பின்னுக்க ஆகின உடனேயே ஃபத்த கா
அசத் அப்படின்னு அந்த செய்தியிலே வருது. அவங்க பின்னாகினாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பின்னாகினோட அந்த அந்த குழந்தை பேசி என்ன சொல்லுதுன்னா, யா உம்மா இஸ்வரி, தாயே பொறுமையாக இருங்கள், ஃப இன்னக்கி அலல் ஹக், நீங்கள் உண்மையிலே இருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி என்ன அதுக்கு பின்னால் அந்த தாய் தன் குழந்தையோடு என்ன அதில் பாய்ந்ததாக இந்த செய்தி வருது. முஸ்லீமில் 3005 இலக்கம். அப்போ இங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக இப்போது 5 பேரை பற்றி ரசூலாங்க சொல்லிட்டாங்க அப்படி தானே. ஒன்று ஜுரைஜுடைய பிள்ளை, 4 பேரை பற்றி. ரெண்டாவது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம். மூணாவதாக அதாவது பனு இஸ்ரவேலில் அந்த பேசிய குழந்தை, பால் குடித்து கொண்டிருக்கின்ற பொழுது பேசிய குழந்தை. நான்காவதாக இந்த ஹுதூத், கிடங்கு வாசிகளோடு சம்மந்தப்பட்ட அந்த குழந்தை. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வந்து பல இடத்துல அவர் என்ன செய்கிறார், கொண்டு வர்றார். இப்னு அப்பாஸ் எல்லாம் கூட செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால் என்னது அதாவது பிடித்து நிறுத்தியவரால், கையால் பிடித்து ஒரு வேலைக்கு என்ன செஞ்ச அனுப்பினது என்ற அந்த கண்ணியத்தை பெற்றவர் அப்படி என்று சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுவோட செய்தியும் அனஸ் ரழியல்லாஹுவோட செய்தியும் என்ன செய்கிறாங்க, ஒரே தலைப்பு கீழே கொண்டு வராங்க. ரெண்டு செய்தியும் ஒரே தலைப்பு கீழே கொண்டு வராங்க. ஏற்கனவே அனஸ் ரழியல்லாஹுவோட செய்தி நம்ம பார்த்தோம். அதில் அபூதாவுதில் இந்த ரிவாயத் வருது 5203 இலக்கத்தில். எப்படி வருதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சிறுவர்களோடு இருக்கிற நேரத்தில் வந்தார்கள், எனக்கு சலாம் சொன்னார்கள். சும்மா அகத பியதி, என்னை கையை பிடித்து எடுத்து அரசலனி, என்ன என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். பிரிசாலத்தின் ஒ காதஃபி தில்லி ஜிதார், ஒரு கடிதத்தை தந்து அனுப்பினாங்க. ரசூல்லாங்க ஒரு செவரட நிலைகளுக்கு கீழே என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்து கொண்டார்கள் வேலையை முடிச்சுட்டு வரைக்கும். ஒரு கடிதத்தை தந்து அனுப்பினாங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு வரைக்கும் முடித்து வரும் வரைக்கும் நிலலுக்கு இந்த செவருடைய நிலலுக்கு கீழே ரசூல்லாங்க என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்திருந்தார்கள் அப்படி என்று நான் வரும் வரைக்கும் அந்த செய்தி வருது. தவிர ஒரு மேலதிகமான தகவல் அபூதாவதில் வருது, ரசூல்லாங்க எனது கையை பிடித்து அனுப்பி, அப்போ ரசூல்லாங்க கை நீட்டி பிடித்து போயிட்டு வாங்க என்று சொன்ன என்ற சிறப்பு அனுசரதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற அந்த அதுக்கு கீழே இந்த செய்தியை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது இப்னு அப்பாஸ்லாம் கூட செய்தி, நான் ஒரு இரவில் என்ன செய்தேன், அதாவது ரசூல்லாங்களோட எலும்பி நின்று தொழ ஆரம்பித்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனது சந்தை அல்லது எனது கையை, ரெண்டு மாதிரி வருது, எனது சந்து அல்லது கையை பிடிச்சி ரசூல் ஸல்லல்லாஹு ஹத்தா அகாமணி அன் யமீனி, என்னை வலதில் என்ன செஞ்சாங்க, நிறுத்தினாங்க. அடுத்து என்னென்னு சொன்னால், மன் தஷர்ரஃப பி அன் இஸ்தஅதன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, அப்போ இந்த செய்தியில் இப்போ மொத்தம் எத்தனை, அதாவது இரண்டு சப்ஜெக்ட் வந்து, இது புகாரியில் வந்து 728 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அடுத்து என்ன சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டேன், அனுமதி கே அதாவது சிறுவர் அனுமதி கேட்ட சிறுவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்ட சிறுவன் என்னது ஒரு பகுதி வர, சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்பட்டது, ஒரு பால் பாத்திரம், ரசூலாங்க அதில் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு, இது புகாரியில் 2351 புகாரியில் 2351 செய்தியில் வருது. இதில் எப்பயும் எப்படி போடுவாங்கன்னா, புகாரியில் வருது முஸ்லீமில் வருதுன்ட்டு, ஒல் லஃப்து லஹு, இந்த வார்த்தை புகாரிக்குரியது, இந்த வார்த்தையை முஸ்லீமுக்குரியன்னு போடுவாங்க. ஏன்னா 5 கிரந்தத்தில் வருதுன்ட்டு, வல் அஃதுல் அஹுனா எந்த நபருடைய என்று சொல்லி கடைசியாக போடுறாங்களோ அவருக்குரியதுன்னு போடுவாங்க. இப்போ இதில் போட்டு அல் புகாரி வல் அஃதுல் அஹு ஓ முஸ்லீம்னு போட்டிக்கிறான், புகாரி முஸ்லீமில் வருது. அப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க புகாரிக்குரிய வார்த்தை இது. ரசூலாங்க பாலை குடித்து விட்டு, ரசூலாங்கோட வலதில் வந்து ஒரு குலாமுன் அதாவது அஸ்ஹருல் கௌம், அந்த உட்கார்ந்திருந்தவர்களுக்கு மத்தியிலேயே மிகவும் இளம் வயசுள்ள ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதில் உட்கார்ந்திருக்கிறாங்க. பெரியவர்கள் வல் அஷியாஹ், ஷேக்மார்கள் எல்லாம், அஷியாகனா ஷேக்மார்கள், மூத்தவர்கள் எல்லாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குலாம், சிறுவரே அதன்லி அன் ஓத்தியாஹுல் அஷியாஹ், இந்த மூத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி தாரீங்களாண்டு. அப்போ அந்த சிறுவர் பதில் சொல்கிறார், காலமா குன்துலி ஊசிர பி ஃபத்லி மின்க அஹதன் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் குடித்து விட்டு எஞ்சியதை வேறு எவருக்கும் கொடுக்க நான் ரெடியாக இல்லை, நீங்கள் குடிச்சிட்டு எஞ்சியதை வேறு எவருக்கும் கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று ரசூல்லாங்கள்ட்ட அவர் சொன்ன உடனே ஃபாத்தாஹுயா, ரசூல்லாங்க அவருக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள் என்ற செய்தி வருது. அப்போ எனவே இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலாம் சிறுவரே என்று அனுமதி கேட்ட சிறுவர் அப்படின்னு என்ன செய்கிறது வருகிறது. அடுத்ததாக வந்து அதாவது 10வது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர், அந்த யூத சிறுவருடைய சம்பவம் வருமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நோய் விசாரிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, ஒரு யூதருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சிறுவர் வந்து என்ன நோய் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டில் உட்காந்து அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தந்தையை பார்க்குறார், அந்த சிறுவர் வந்து தந்தையை பார்க்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட அந்த அதாவது தந்தை சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், அத்தே அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு என்ன செய்யுங்க, வழிபடுங்க என்று சொல்கிறாரு. அஸ்லம்,
அந்த சிறுவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஃபஹரஜன் நபி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியாகிறாங்க அப்படின்னா, வஹுவ யகூல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இவரை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு எல்லாம் போடலாம். அப்படின்னா பருவ வயது அடைந்த ஒரு சிறுவர், பருவ வயது அடைந்த ஒரு சிறுவர் நரகத்திலிருந்து என்ன காப்பாற்றிய, இவரை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு வருது. அப்போ ஒரு பருவ வயது அடைஞ்ச ஒரு 10 வயசு 11 வயசு பருவ வயது அடைஞ்சிருப்பாங்களே அந்த லெவலில் உள்ள ஒரு சிறுவர். இது புகாரியில் 1356. அப்போ நபி அவர்களுடைய கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கண்ணியத்தை பெற்ற சிறுவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ 10 செய்தி, இந்த 10 செய்தியில் ஒரு 9 சிறப்புகள்னு நினைக்கிறேன். 10 செய்தியில் 9 சிறப்புகள். நபி அவர்கள் என்ன அனுமதி கேட்ட, நபி அவர்கள் கையால் என்ன பிடித்து எடுத்த, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதாக என்ன சொன்ன, அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இஸ்லாத்தை என்ன ஏற்றுக்கொண்ட, அடுத்த ரசூல் அங்கே அதாவது தொடையிலே உட்கார வைத்த, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேச்சை நம்பி என்ன செய்த ஒப்படைத்த, அதுபோல் என்ன இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடுகின்ற பொழுது தேடி சென்ற என்ற அமைப்பில் வரக்கூடிய என்ன எல்லா செய்திகளும் இதில் என்ன செய்கிறது இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தலையணையில் உறங்கிய சிறுவர், அந்த கண்ணியத்தை பெற்ற சிறுவர் யார், அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. அதே சம்பவம் தான், அந்த இரவுல தொழுத சம்பவம் தான். அந்த சம்பவம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அதை சொல்லிடுறேன். புகாரியில் 183 அதிகமாக சொல்லப்படுறதில்ல, குறை அறிவிக்கிறார். மௌலா பின் அப்பாஸ், இபின் அப்பாஸுடைய மௌலா, அவரால் விடுதலை செய்யப்பட்டவர் அல்லது அவருடைய அடிமையாக இருந்து விடுதலையானவர். அப்போது ஏற்கனவே இக்ரிமா, இது குறைப் சரியா, இவர் தான் அந்த பிறை சம்பவத்தோடு என்ன செய்வார், ஒருவர் மாவியரான்ட்ட போயிட்டு வரக்கூடிய செய்தி இவர் தான். அண்ணா அப்துல்லா பின் அப்பாஸ் அக்பர், அப்துல்லா பின் அப்பாஸ் அவருக்கு சொன்னதாக, அண்ணஹு பாத்த லைலத்தன் இந்த மைமூனா ஜௌஜத்தின் நபி சொல்ல ஜவுஜின் நபி சொல்லா அலுவலம் வகிய ஹாலத் ஹூ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி மைமூனாட வீட்டில் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் தங்குறாங்க. அவங்களோட தாய் வழி சகோதரி, தாய் வழி சகோதரி மைமூனா, இவங்களுடைய தாயுடைய பேர் என்ன லுபாபத்துல் குப்ரா, இபின் அப்பாஸோட தாயுடைய பேர் வந்து லுபாபத்துல் குப்ரா, இவங்க வந்து என்ன அதாவது மைமூனா சரியா, லுபாபத்து சுஹ்ரா வந்து ஹாலித் பின் வலித தாய். அப்போ ஃபல் தஜ்அது ஃபி அர்தில் விசாதா, அப்போ அந்த தலையணையில் நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு அர்தில் விசாதா அகல வாக்கில் நான் என்ன செஞ்சேன் படுத்தேன், ரசூலாங்க நீல வாக்கில் படுக்கிறாங்க, அவர் நான் அகல வாக்கில் என்ன செஞ்சேன் அதாவது தூங்கினேன். அப்போ ஒரு தலையணையில் அகல வாக்கில் இங்கேயும் இவர் நீட்ட வாக்கில் என்ன செய்கிறார், நீல வாக்கிலையும் தூங்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நடு நிசியான பின்னால் எழுமினார்கள், அல்லது அதுக்கு முன்னால் கொஞ்சம், அல்லது அதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு எழுமினார், அதுக்கு முன்னால் கொஞ்சமோ அல்லது அதுக்கு பின்னால் கொஞ்சமோ அல்லது நடுநிசையிலேயோ என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுமினார்கள். அப்போ நம்ம வந்து அவர் விஷயத்தை எத்து வைக்கிற டைமில் இந்தளவு பேணதெல்லாம் வைக்க மாட்டோம், நைட்டில் ஒரு நடுநிசையில் எழுமினாங்கன்ட்டு போயிடுவோம். நடுநிசையில் எப்போ என்னத்தை முன்னபாசலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அதை குறைவு இப்படி தெளிவாக சொல்கிறார். அப்போ ரசூலாங்க எழும்பி உட்கார்ந்து தூக்கத்தை தன் முகத்திலிருந்து தொடைக்க ஆரம்பித்தார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு முன்மாதிரி, என்னென்னா சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அவர் நாளில் வந்து எழுமினா என்ன செய்ய வேண்டாம், அப்படி பகலில் பட்ட பகலில் வெயில் வைக்கிற மாதிரி தான் அப்படி எழும்பிடுவேன், அந்த அளவுக்கு 20 தொழுகையில் என்ன நமக்கு வந்து பளிச்செண்டு முகம் இருக்கும் அப்படி. ரசூலாங்க என்ன செய்கிறாங்க, முதலாவது முகத்தை தொடைக்கிறாங்க. தூக்கம் என்றது ஒரு இயல்பு, போராட்டமே இல்லாமல் நீ ஒரு அமலை செய்கிறான்னா உனக்கு நன்மை குறவு தான், ஏன்னா உனக்கு இயற்கையாகவே என்ன செய்யுது அது இயலுமான ஒரு அம்சமாக இருக்கும் போராட்டம். முகத்தையெல்லாம் ரசூலாங்க தொடைக்கிறாங்க, தொடச்சி எப்படி வருதுன்னா, யம்சஹு நௌம அன் வஜிஹி, முகத்தை விட்டு தூக்கத்தை என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடைத்தார்கள். பின்னர் 10 வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஆலே இம்ரான் கடைசி 10 வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். பின்னர் ஒரு அதாவது கொழுகப்பட்டிருந்த ஒரு தோல் பைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, போய் உதவெடுத்தார்கள். தோல் பை எப்பயும் கொழுகப்பட்ட நிலைமையில் இருக்கும், அதில் கீழ்ப்பகுதி என்ன திறந்து விட்டு என்ன செய்வாங்க உதவெடுப்பாங்க, அப்புறம் அதை மூடி கட்டிடுவாங்க சரியா. அப்படி ஃபதவல்லா அமீன்ஹா ஃப அஹ்ஸன உதுவஹு, அழகான முறையில் உதவெடுத்தாங்க. சும்மா அதான் உதவெடுத்தார்கள்னு வரும், அழகான முறையில் உதவெடுத்தாங்கன்னு வரும். நம்ம சில நேரத்தை பேசி கேசி எல்லாம் முடிந்து உதவெடுத்துட்டு வெளியே வருவோம், உதவெடுத்தான ஞாபகம் என்ன செய்யாது இருக்காது, அது வந்து இஸ்பாகுல் உதுவோ அல்லது அஹ்ஸானுல் உதுவோ அல்ல, சிறப்பான முறையில் உதவெடுத்தார்கள். பின்னர் தொழ ஆரம்பித்தார்கள். இப்போ இபுன் அப்பாஸ் அல்லாஹ் சொல்கிறாங்க, நான் வந்து ரசூலாங்க செஞ்ச மாதிரி நானும் செஞ்சேன், ரசூலாங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது மாதிரி நான் செஞ்சேன், நானும் இதை உதவெடுத்தேன், நானும் வசனங்கள் என்ன செஞ்சேன் ஓதினேன். பின்னர் ரசூலாங்கட பக்கத்தில் போய் நான் நின்று கொண்டே இருந்து கொண்டேன். ரசூலா மௌத்தாகர் நேரத்தில் இபுன் அப்பாஸ்னாங்கட வயசு 13, ரசூலா மௌத்தாகர் நேரத்தில் இபுன் அப்பாஸ் வயசு 13, அனசுலாங்கட வயசு வந்து என்ன 20 சரியா. அப்போ பாருங்கள், அனசுலாங்கள தான் நம்ம வந்து ரசூல் சல்லா இபுன் அப்பாஸ் அல்லாஹ்வுகளை விட ஒரு சின்னதாக நினைப்போம், ஆனால் இபுன் அப்பாஸ் அனசுலாங்கட வயசு வந்து 20, இபுன் அப்பாஸ் அல்லாஹ்வுடைய வயசு வந்து 13. அவரே சொல்கிறார், நான் மரணிக்கிற நேரத்தில் 13 வயதாக இருந்தேன். அப்போ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த 13 வயசுன்னா இது வந்து என்ன மைமூனா ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி இப்போ திருமணம் முடித்தாங்க ஹிஜ்ரி 7 அப்படி தானே,
ஹிஜ்ரி 7ல திருமணம் முடிக்கிறாங்க. ஹிஜ்ரி 7ல திருமணம் முடிச்சாங்க. ஆ ஹிஜ்ரி 7ல திருமணம் முடிக்கிறாங்க. ஜைனப் பின்த் உசைமா 3ல இவங்க ஹிஜ்ரி 7ல திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப அதுக்கு பிறகு நடந்த சம்பவம். அப்ப அதுக்கு பிறகு நடந்த சம்பவம்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 வருஷம் இதெல்லாம் பார்க்கணும். அப்ப 3 வருஷத்தை நம்ம குறைச்சு பார்த்தோம்னா 10 சரியா? இந்த சரியா 7 இல்லைன்னா 10ன்னு அர்த்தமாயிரும். சரியா 7 இல்லைன்னா 10 வயசுல என்ன செஞ்சிரும் அர்த்தமாகிரும். அப்ப அதுக்கு பிறகுண்டா என்னது அதாவது 11 அல்லது 12 இந்த இதுக்குள்ள தான் என்ன செஞ்சிருக்கணும் நடந்திருக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல போய் நான் நின்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவதா யதஹுல் யும்னா அலா ரஸி இதுல வருதுன்னு சொன்னா என்ன தலையில கையை வச்சாங்க ரசூலாங்க வச்சு ஏண்ட வலது காதை பிடித்தார்கள். எஃப்திலுஹா எஃப்தினா காதை பிடிச்சி இருக்கிறது சரியா? காதை பிடித்து இழுத்து அதாவது அதாவது வலதில் நிறுத்தினார்கள் அப்படின்ட்டு வரணும். இதில் என்ன செய்யலை வலதில் நிறுத்தினாங்கன்னு என்ன செய்யலை வரலை. ஃபசல்லா ரக்காத்தை 2.5 தொழுதார்கள், பின்னர் 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 2.5 தொழுதார்கள். 6 12 ரக்காத்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். சும்மா உத்தர பின்னர் வித்ர் தொழுதார்கள். அப்போ எத்தனை வித்ர்? 3.5 வித்ர் 3.5 வித்ர் 1.13 சும்ம தஜா ஹத்தா அத்தாஹுல் முஅத்தின் பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது புறமாக உருக்களித்து தூங்கினார்கள். முஅத்தின் வருகின்ற வரைக்கும் அதான் சொல்கிறவர் வருகின்ற வரைக்கும் பிலால் இல்லாமல் வருகின்ற வரைக்கும் ஃபசல்லா பின்னர் ஃபகாம ஃபசல்லா ரக்கஅத்தைனி ஹஃபீஃபத்தைனி தும்ம கரஜ ஃபசல்லா சுபஹ் ரெண்டு இலேசான 2 ரக்காத்துக்கள் தொழுதார்கள். பின்னர் போய் சுபஹ் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு தொழுதார்கள் அப்படின்னு வருது புகாரியில் 183வது இலக்கம் வல்லஃப்துலஹு புகாரில் வர வார்த்தை. இப்போ இதில் இந்த மசாலாக்கெல்லாம் நம்ம போவானா சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இஷாவுடைய 2.5 சுன்னதாக இருக்கலாம். அதுபோல் ரசூல் சாஹிப் அந்த என்ன வித்திர் ரசூலாக 2.5 தொழுதது அப்படி என்று சொல்கின்ற அந்த கேள்விகள் இதெல்லாம் வரும். அப்போ இது தனியாக இப்னு ஹஜர் அஸ்கரானி இதுக்கு ஒரு புத்தகம் என்ன செஞ்சுக்கிறாங்க அதாவது எழுதியிருக்கிறாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பின்னால் 2.5 தொழுவார்கள், அதை பற்றிய தீர்ப்பு என்ன அப்படி என்று சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்த சப்ஜெக்டெல்லாம் என்ன செய்வார் அதில் கொண்டு வருவார். ரைட். அப்போ இந்த செய்தி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையணையில் அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கிய அந்த கண்ணியத்தை என்ன செஞ்சார் பெற்றார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்த ஒரு சிறுவன் அப்படின்னு வருகிறது. இந்த செய்தி வந்து பலர் பலகீனம் என்று செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம். இப்னு மாஜால 2679வது இலக்கம் சலமத் இப்னு ரவுஹ் இப்னு ஜிம்பா எப்படி சலமா இப்னு ரவுஹ் இப்னு ஜிம்பா அறிவிக்கிறார் அஞ்சத்திஹி அவருடைய பாட்டனார் வழியா. அப்போ யார் பாட்டனார்? அப்போ ஜிம்பா சலமா அறிவிக்கிறார் பாட்டனார் வழியா ஜிம்பா வழியாக அறிவிக்கிறார். ரதியல்லாஹு அன்ஹுமாண்டு வருது அன்னஹு கதிம அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் வாரார். வக்கது அஹ்சா குலாமன் லஹு அவருடைய ரசூலாங்கிட்ட இவர் வாரார். இந்த ஜிம்பா என்றவர் வாரார். அப்போது அவருடைய ஒரு சிறுவருக்கு இவர் வந்து ஆண்மை நீக்கம் செஞ்சிருந்தார். ஆண்மை நீக்கம் என்ன செஞ்சார் செஞ்சிருந்தார் ஒரு அது அடிமை ஒரு அடிமைக்கு ஆண்மை நீக்கம் என்ன செஞ்சிருந்தார் செஞ்சிருந்தார். மிருகங்களுக்கு ஆண்மை நீக்கம் என்ன செய்வாங்க செய்வார்கள். அதே போல் இந்த ஒரு அடிமை ஆணுக்கு இந்த ஆண்மை நீக்கம் செஞ்சிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அது கேள்விப்பட்ட உடனே அது தெரிஞ்ச உடனேயே தக்கஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் முஸ்லா அங்கே வந்து சித்திரவதை செய்யப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை செய்தார்கள். நடந்தது சித்திரவதை என்று சொல்லி என்ன விடுதலை செய்தார்கள். ஒரு ஆண்மை நீக்கம் என்ற சித்திரவதை சரியா? அப்போ அந்த சித்திரவதை நடந்திருக்குது. அப்போ ஆண்மை நீக்கம் ஒரு ஆணுக்கு செய்யப்படுகின்ற பொழுது ஒரு ஒரு தனக்கு கீழுள்ளவங்களுக்கு செய்யப்படுகின்ற பொழுது அது என்ன சித்திரவதை அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கு சித்திரவதைன்றது சித்திரவதை ரெண்டுமே இல்லாமல் செய்யலாம் இப்போ சரியா? ஏன் ஆப்ரேஷனில் அது இதில் மூலம் செய்யலாம். அப்போ வலி இருந்தால்தான் என்றது இல்லை. அதே போல் இன்ஜெக்ஷன் ஏற்றி விட்டு என்ன செஞ்சிடலாம் செஞ்சு வலி இருந்தால் தான் இல்லை. அவனுக்கு நடப்பது ஆண்மை நீக்கம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ஞாபகத்தோடு அவனுக்கு என்ன செய்யுது இழக்கப்படுகிறது உடலில் உள்ள அந்த மாதிரி ஒன்று நடந்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்தார்கள். சஹியன்ற இது ஒரு சஹியான ஹதீஸாக இருந்தாலும் இது இல்லாத விட்டாலும் ஃபிக்ஹுல இதான் சட்டம். ஃபிக்ஹுடைய இஸ்லாத்துடைய பொதுவான சட்டம் என்னன்னு சொன்னால் அதுதான் அதாவது ஒரு ஆண்மை நீக்கம் நடப்பது என்பது என்ன ஒரு ஒருவருக்கு நடந்தால் அது கொடுமை. சஹாபாக்கள் கேட்டிக்கிறாங்க நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா அப்படின்ட்டு இபாதத்துக்காக அது இதுக்காக கேட்டாங்க. ரசூலாம் தடை செய்தார்கள் ஹராமடு தடை செஞ்சிட்டாங்க. ஆனால் இன்னொருவர் விஷயத்தில் நம்ம அப்படி தலையிடுவது என்பது என்ன அது ஒரு சித்திரவதையின் அடிப்படையில் அந்த அடிமை என்ன விடுதலை செய்தார்கள். ஒரு சிறுவரை ரசூலாங்க செஞ்சாங்க விடுதலை செய்தார்கள் அப்படின்ட்டு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்டவர் எப்படி சொல்லணும் குலாமு ஜிம்பா அல் ஜுதாமி குலாம் ஜிம்பா உடைய அதாவது குலாம் அவருடைய அடிமை சிறுவன் அப்படின்னு வருது. அப்போ அந்த கண்ணியத்தை அவருக்கு என்ன அது கிடைச்சிது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறுவர் பேசிய வார்த்தை கவர்ந்தது. அது யாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு.
இதே செய்தி தான், இப்ன பாச இரவில் தொழுகிற அந்த செய்தி தான் முஸ்னத் அகமதில் 3060 இலக்கம். முஸ்னத் அகமதில் 3060 இலக்கத்தில் வருது. அம்ரு இப்னு தீனார் அறிவிக்கிறாரு. பாருங்கள் மக்கா இஸ்னாதை பாருங்கள். அம்ரு இப்னு தீனார் அண்ணன் குறைபன் அக்பரகம் அன்னபின் அப்பாஸ் ரதியல்லாஹு. யோசிச்சு பாருங்கள், இஸ்னாதில் அம்ரு இப்னு தீனார் அறிவிப்பாள் வரிசையை பார்க்குறதும் இப்னு அப்பாஸ்னை பார்த்துட்டு இது சஹியா தாயிஃபா அப்படி பார்த்துட்டு போகிற அந்த ரசனையும், இஸ்னாதுக்குள்ளே வாழ்ந்த பின்னால் அம்ரு இப்னு தீனார் என்று சொல்கிற நேரத்திலேயே இது வந்து மக்கா இஸ்னாதுன்னு விளங்குற அந்த ரசனை கடையில் எவ்வளோ வித்தியாசம் வைக்கும். அதுதான் இலல்ல அதாவது தாக்கம் செலுத்தியது. இலல்ல வந்து இந்த இஸ்னாது இந்த இஸ்னாத் அல்ல அப்படின்னு எடுத்த உடனே சொல்கிறது அதனால தான். அப்போது இதில் மிகவும் கவனமாக இன்னொன்று சொல்லுவாங்க இதில் என்னென்னு சொன்னால், ஜவ்வது இஸ்னாதஹு அப்படின்னு சொல்லி இஸ்னாதை தஜ்வீத் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இஸ்னாதே அழகுபடுத்தி இருக்கிறாங்கன்னா, அம்ரு இப்னு தீனார் அனிபின் உமர், அம்ரு இப்னு தீனார் அனிபின் அப்பாஸ், அதே போல் இமாம் மாலிக் அன்னாஃபி அனது அனிபின் உமர் இப்படி வந்துச்சுன்னா இதெல்லாம் அழகான இஸ்னாதுகள். ஜவ்வது இஸ்னாதுண்டா, இதை போட்டால் சந்தேகப்பட மாட்டான். இதை வந்து யாராவது ஒருத்தர் இந்த இஸ்னாதை போட்டாங்கன்னு வைங்களேன், எனக்கு இமாம் மாலிக் சொன்னார், மாலிக்குக்கு நாஃபி சொன்னார், அவருக்கு இபுன் அப்பாஸ் சொன்னார்டா, இந்த இபுன் உமர் சொன்னார்னா சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால் இந்த இஸ்னாது வந்த உடனேயே இந்த இஸ்னாதுல தஜ்வீத் நடந்திருக்குது அப்படின்னா செய்திக்கு இந்த இஸ்னாதை ஏற்றி விட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லது தவறு விட்டுக்கிறாங்கன்னு சொன்னால், கூடுதலாக இந்த அமைப்பிலேயே அந்த இஸ்னாது இருக்கிறதுனால அறிவிப்பாளர் என்ன செஞ்சிடலாம், சில நேரத்தில் தடுமாறிடலாம், தடுமாறி இதுதான் இஸ்னாதுன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. அவருடைய வேறொரு ஹதீதுக்கு மனநத்துலேருந்து சொல்கிற சந்தர்ப்பத்தில் தடுமாறி பழக்கப்பட்ட இஸ்னாதே என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால் எப்பயும் நம்ம நினச்சிடக்கூடாது மாலிக் நாஃபி அனிபின் உமர்னு வந்த உடனே சஹி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சஹி தான், ஆனால் இது பழக்கப்பட்ட இஸ்னாதுன்றதுனால தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அதிகம். இதெல்லாம் ரசனை சார்ந்த விஷயம். அதனால் உசூல் ஹதீஸ் படிப்பிக்கிற டைமில் நிறைய அறிஞர்கள் வந்து பரிந்துரைக்கிற வழிமுறை என்னென்னு சொன்னால், உசூலை கொஞ்சம் ஆரம்பமாக படிச்சுட்டு நோமலா முஸ்தலஹ் என்ன இந்த முஸ்தலகல் என்னென்னு படிச்சுட்டு நேராக கிதாபுல் இழலுக்கு போகிறது தான் விரும்புவாங்க. இழலுடைய சரகை படிப்பிக்கிறத விரும்புவாங்க. ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு உசூல் ஹதீஸுடைய நடைமுறையை என்ன செய்யும் தரும். அதை முத்துனை பாடமாகிக்கண்டு அதை பாடமாகிக்கண்டு மிச்சம் நேரம் டைம் எடுக்கிறது எடுக்காமல் உசூல் ஹதீஸை படிக்கிறது, ஜரஹத்தில் பேசிக்கை படிக்கிறது, படிச்சுட்டு நேராக கிதாபுல் இழல் ஒரு கிதாபுடைய தஹ்ரீஜ்களுக்கு, அல்ல அல்பானியுடைய சில்சிலத் ஹதீஸ் ஐயா லைஃபா இதுகளுக்கு, அல்ல இருவாள் கலீல் இவைகளுக்கெல்லாம் போய் நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா ப்ராக்டிக்கலாக இஸ்னாதுடைய ரசனை என்ன செஞ்சிடும் வர ஆரம்பிச்சிடும். உசுலதீஸ்லேயே தான் அந்த நம்ம அந்த தியரியை மட்டுமே என்ன செய்வோம் படிச்சுக்கிட்டு இருப்போம். சரி, இந்த விஷயங்கள் நம்ம தவிர்க்க இயலாது. சரியா, இப்போ இதில் என்னன்னு சொன்னால், இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நான் இரவிட இறுதி பகுதியில் போனேன், அவருக்கு பின்னால் நான் தொழுதேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எடுத்து அவரோட பக்கத்தில் வைத்தார்கள். அந்த செய்தியெல்லாம் வந்துட்டு அப்போ தொழுகையில் நான் ஹனஸ்து தூங்கிட்டேன், தூங்கி தூங்கி முட்டுறதுன்னு சொல்கிற சிறு தூக்கம், அதுக்கு சொல்கிற என்னது நுஆசன்ற குரானில் வருது அமனத்தன் நுஆசன். சரியா, சினாண்டாலும் என்னது சின்ன தூக்கம் தான், லாத்தா ஹுது சினத்துன் வலானம் வசனேண்டா தூங்கினான், வசனேண்டா தூங்கினான். அரபில் அந்த வசனில் வந்து அதை வசலேண்டா என்ன சேர்ந்தான் சிலா சிலத்துல் அர்ஹாம். அதே மாதிரி வசனேண்டாலும் என்ன தூங்கினான் சினா ஏண்டா என்ன அந்த தூங்கி முட்டு நவுமிடா பெரிய தூக்கம். இதே மாதிரி நுஆசண்டாலும் என்ன இதாக நஆசஹதுக்கும் ஜும்மாவில் நீங்கள் ஒருவர் சிறு தூக்கம் தூங்கினால் இடத்த மாற்றுங்கன்னு அங்கேயும் நுஆசன் வரும், நஆசானேண்டா குட்டி தூக்கம் போடுறவருன்னு அர்த்தம். இப்போது இந்த குட்டி தூக்கண்டத்தில் ஒரு சப்ஜெக்ட் சொல்லிக்கிறோம், இமாம் இப்னு அப்துல் பர் சொல்கிறாரு, இப்படி தான் நான் பள்ளியில் ஒரு ஜும்மாவில் என்ன செஞ்சுன்னு உட்காந்து அவர் ஃபத்துவா என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி உட்காந்துட்டு தூங்கினா உதவ முடியாது எல்லாம் நிறைய அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்போ நான் பக்கத்தில் எது வரைக்கும் இந்த முடிவில் இருந்தேன்னு சொன்னால் ஒரு பள்ளியில் ஜும்மாவில் உட்காந்துட்டு இருந்தேன், இப்னு அப்துல் பர் சொல்கிறார் உட்காந்துட்டு இந்த பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார் உட்காந்துனா காற்று பிரிஞ்சிட்டு. சரியா, எல்லாம் அவர் தொழுகாக்க எழுப்பினோடனே நான் சொன்னேனே உங்களுக்கு காற்று பிரிஞ்சிட்டு நான் உட்கார்ந்து தான் தூங்கினேன்றார் அவர். இல்லை நீ உங்களுக்கு காற்று புரிஞ்சு நான் உட்காந்து தூங்கினா உட்காந்து தூங்கினா எனக்கு விளங்குமே அப்படின்றது அவட வாதம், நான் உட்காந்தானே தூங்கினேன் அப்படின்னு. அப்போ உட்காந்து தூங்கி என்ன நடந்தன்ற விஷயம் அவருக்கு என்ன செய்யலை விளங்கலை. ஆனால் அவர் வாதிக்கிறார் என்ன நான் அப்படி நடக்கலை, ஆனால் இவர் சாட்சி இப்னு அப்துல் பர் அண்டையிலிருந்து தான் இந்த ஹதீஸை நான் மறுகோணத்தில் என்ன செஞ்சேன் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி யார் அதாவது இந்த இப்னு அப்துல் பர் சொல்ல நிறைய அறிஞர்கள் அந்த கருத்தில் நிற்கிறாங்க, ஷஹல்பானியில் அந்த கருத்தில் தான் நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு உதவும் என்ன செஞ்சிடும் அதாவது முறிந்து விடுமெண்டு. அப்போது கேட்குறாங்கன்னா இந்த தொழுகையில் வந்து என்ன நீங்கள் இப்படி எப்படி அந்த தூக்கி முட்டிட்டார் சின்ன பிள்ளை தானே தூங்கி முட்டிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறான் மாஷா அனி அஜாலு கஹிதா இஃப தஹ்னிஸ் என பக்கத்தில் வச்சு நீங்கள் தூங்குறீங்களே அப்படின்னு ரசூல் ஸல்லம் கேட்குறேன். எல்லா கேள்வி கேட்டாலும் கண்டிப்பு தோர்ணையில் கேட்டேன் நினைக்கக்கூடாது, சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க கேட்பாங்க. அப்படி கேட்ட உடனேயே ஃபகுல் தியா ரசூல்லா அல்லாவின் தூதரே அவ எம் பகையில் அஹதின யுசல்லி ஹிதா அக்கு அந்த ரசூலுல்லா அல்லது அத்தாக்கல்லா
அல்லாஹு தாலா உங்களுக்கு எவ்வளவோ என்ன செஞ்சுக்கிறான், அந்தஸ்துகளை தரங்களை அதெல்லாம் கொடுத்துருக்கிறான். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தொழ முடியுமா அப்படின்னு இபுன் அப்பாஸ்லாம் கேட்குறான். உங்களுக்கு பக்கத்தில் தொழுகிறவர் உங்களே மாதிரி என்ன தொழ முடியுமா, அந்த வார்த்தை கருத்துப்பட கேட்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு தந்திக்கிறான், அப்போது நீங்கள் நின்று மிச்ச நேரம் நிற்பீங்க, எனக்கு அந்த அளவில் தொழ முடியுமான்ற அந்த கருத்துப்பட அவர் கேட்குறார். இது ஃபாஜபத்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ஃபிக்குவோட பேசினது. ரசூலாங்களை பெருமைப்படுத்தினால் ரசூலான சந்தோஷம் வரல, ஃபிக்குவோட பேசின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி வந்துட்டு உடனே ஃபதா அல்லாஹ் அலி ஐயசீதனி இல்மன் வ ஃபஹ்மா, எனக்கு இல்மையும் ஃபஹ்மையும் அதிகரிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவையும் விளக்கத்தை அதிகரிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள்னு இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதில் என்ன செய்கிறது வருகிறது. அப்போ சில ஹதீஸ்கள் வந்து ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு இடத்துல என்ன செய்ய, பெரிய ஹதீஸ்கள் அப்படி தான் என்ன செய்யும் வரும். இந்த ஹதீஸ் பெரிய ஒரு ஹதீஸ், ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு இடத்துல வருது. இந்த தகவல் இதில் என்ன செய்கிறது வருவதை நம்ம பார்க்குறோம். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவர்ந்த ஒரு சிறுவருடைய வார்த்தை என்ற தலைப்புக்கிற இது வருது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவனுடைய ஹஜ்ஜை அங்கீகரித்த அந்த சிறப்பு இது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சதான். புகாரியில் 448 விளக்கத்தில் வருகிறது. ஏற்கனவே சொன்ன 3060 அஹ்மதில் இபுன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பிரயாண கூட்டம் வந்து ரவுஹான் இடத்துல சந்திக்குது. அப்போ ரசூல் அங்கே யாருன்னு கேட்குறாங்க, அல் முஸ்லீமன் முஸ்லீம்கள் நாங்களும் ஒரு முஸ்லீம் கூட்டத்தினர்ன்றாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க நீங்கள் யாருண்டு, அவங்க கேட்குறாங்க மண் அந்த நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. கால ரசூல் அல்லாவுடைய தூதரன்னாங்க. ஃபரஃபாத் இலைஹி இம்ரா அத்துன் சபியன், அப்போ ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய என்னை தூக்கி கேட்குறாங்க, ஃபக்காரத் அலிஹாதா ஹஜ், இவங்களுக்கு ஹஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் கால நாம் வலக்கி அஜிர், ஆம் அவங்களுக்கும் ஹஜ் உண்டு உங்களுக்கு கூலி உண்டுன்றான். அந்த பிள்ளையை நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஹஜ் செய்ததுனால கூலி உண்டு அப்படின்றான். இது அர்த்தம் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஹஜ் செய்கிற சிறப்பு எனது இந்த ஹஜ் செய்ய செய்யலை சொல்லலை, ஆனால் குழந்தையை கூட்டிகிட்டு போனால் கூலி யாருக்கு என்னது இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. அப்போ அது அர்த்தம் என்ன, நம்ம கூட்டிகிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தையை ஹஜ் செய்ய வைக்கின்ற கூலியும் யாருக்கு வந்து சேரும், இவங்களுக்கு தான் என்ன செய்யும் வந்து சேரும் என்றதை பார்க்குறோம். இந்த ஒரு சப்ஜெக்டில் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறோம். இப்போ நிறைய தந்தை தாய்மார்கள் வந்து தன் பிள்ளைகளை ஹஜ் செய்ய வைக்கணும், நம்முடைய எஹ்ராம் துணியெல்லாம் உடுப்பட்டி அதெல்லாம் செய்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு இதுதான். ஆனால் ஒரு கவலையான விஷயம் என்னென்னா, ஒரு தந்தையுடைய அணுவணுவான அந்த சந்தோஷங்களில் ஒரு குழந்தை வந்து 20 வருஷத்துக்கு பிறகு மீட்டி பார்க்கவே இல்லாது. அந்த தந்தை அந்த குழந்தையை குடுப்பாட்டி மேலே கழுவி எஹ்ராம் துணி அந்த நேக்காத்தில் உடுப்பாட்டி கொண்டு போய்த்து சேர்த்து அதில் அவர் அடைகிற அந்த ஆனந்தம் இருக்குதானே, இதில் 100%ல் கூட அந்த பிள்ளைக்கு உணரையிலாது. அவர் வந்து ஒரு இரு நான் என்ன தந்தைக்கும் தாய்க்கும் அவ்வளோ உபகாரம் செஞ்சு விட்டேன் என்ன சொல்லிட்டாலும் அவனுக்கு இந்த உணர்விக்குதே அந்த தந்தை அந்த நிமிடத்தில் அனுபவித்த உணர்வு அதை புரிஞ்சு கொள்ளவே இல்லாது எது வரைக்கும்னா அவன் தந்தையாக வரைக்கும். அவன் தந்தையாக அது நடக்கிற டைமில் தான் அதை என்ன செய்கிறான் அந்த சில காலங்களை உணர்ந்து கொள்கிறான். அதனால் சொல்லுவாங்க ஒரு மகள் தாயாகும் வரைக்கும் ஒரு மகன் தந்தையாகும் வரைக்கும் சில நிகழ்வுகள் அவனால் என்ன செய்யலாது புரிஞ்சு கொள்ளலாது எவ்வளவு இல்மு கிடைச்சாலும். அதனால தான் கொஞ்சம் இல்மும் நிறைய அனுபவமும் பிரயோசனம், கொஞ்சம் இல்மும் நிறைய அனுபவம் நிறைய அனுபவமும் கொஞ்சம் நிறைய அறிவும் கொஞ்சம் அனுபவமும் பிரயோசனம் என்னது இல்லை என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரைட். அடுத்ததாக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தனது காலிலே உட்கார வைத்து கண்ணியப்படுத்திய அந்த கண்ணியம் கிடைத்தவர் அப்படி என்று சொல்லி நம்ம ஏற்கனவே ஹசன் ரதியல்லாஹு பார்த்தோம். இதில் ஹசன் ரதியல்லாஹு சேர்த்து இன்னொரு செய்தி வருது புகாரியில் 6003 இலக்கம். ரசூல் ஸல்ல உசாமா இப்னு ஸைத் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்ல யஹுதுனி ஃபயுக்இதுனி அலா ஃபஹிதி, ரசூலுல்லாஹ் என்னை எடுத்து தாண்ட தொடையில் என்ன செய்வாங்க உட்கார வைப்பார்கள். யார், உசாமா ரதியல்லாஹு அவர்களை உட்கார வைப்பார்கள். வ யுக்இதுல் ஹசன அலா ஃபஹிதிஹில் உஹ்ரா, ஹசனை வந்து என்ன அடுத்த பக்கத்தில் என்ன செய்வாங்க உட்கார வைப்பார்கள். சும்மா யதும் முஹுமா சும்மா யகுல், ரெண்டு பேரை அணைச்சி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹும் அர்ஹம் ஹுமா ஃப இன்னி அர்ஹம் ஹுமா, யாரா இவர்களுக்கு கருணை காட்டு நான் இவர்களுக்கு நான் கருணை காட்டுகிறேன். உசாமா ரதியல்லாஹு அன்ஹு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். உசாமா ரதியல்லாஹு அன்ஹு தாயுடைய பேர் என்ன, உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹு, அவருடைய தந்தையுடைய பேர் ஜெயித். ஜெயிதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க திருமணம் முடித்து வைத்தார்கள். ரைட். இப்போ அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்ட கண்ணியம் கிடைத்த என்னது தோழர். இப்போ அதில் வந்து உட்கார்ந்து குடித்த கண்ணியம் கிடைத்த தோழர்ன்னு அவரையும் சொல்லலாம், அந்த சிறுவரையும் சொல்லலாம். யார், அந்த சிறு ஒரு சிறுவருக்கு பால் கொடுத்தாங்களே. இப்போ இதில் அதாவது உட்கார்ந்து சாப்பிட்ட சிறப்பு கிடைத்தவர் யார் அப்படின்னா, ஏதாவது ஞாபகம் இருக்குதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சாப்பிட்டு கொண்டிருக்கிற டைமில் ஒரு குழந்தையுடைய கை என்ன செஞ்சது அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் என்ன செஞ்சு போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யா குலாம், அதாவது சிறுவரே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லுங்கள், வக்குல் பியமீனிக், உங்களது வலதால் என்ன செய்யுங்க சாப்பிடுங்கள், வக்குல் மிம்மா எலிக், உங்களுக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஃபமா ஜாலத்தில் கத்தி அமதி பாது,
தியாமதி பாது இந்த அதாவது எனது சாப்பிடுகின்ற முறையாக அதுவே என்ன செஞ்சது எனக்கு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. இது யார் தெரியுமா? நீங்கள் சொல்ல போன சொல்லுங்க. அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் உமர். அபு சலமாவுடைய மரணத்துக்கு பின்னால் உம்மு சலமா ரதியல்லாஹு யார்கிட்ட யாரை திருமணம் முடிக்கிறாங்க? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலாங்கிட்ட ரபீபா வளர்றாங்க யார்? உமர். அப்போ உமர் இப்னு அபி சலமாவுக்கு தான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வரலாற்றில் வரும் உமர் தான் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சு வச்சாங்க. யாருக்கு? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. நாங்கள் விலாயத்தில் சொல்லுவோமே யார் பொறுப்பு அப்படின்ற சொல்கிற சந்தர்ப்பத்திலையும் இதை என்ன செய்வோம், மகன் தான் அடுத்ததுக்கு என்ன செய்வார் வருவார்ன்ற பகுதியில் சொல்லுவோம். இதில் ரபா இபுன் நபி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் வளர்ந்தவர், அதாவது ரசூலாட வளர்ப்பு பிள்ளைகள், ரசூலாக வளர்த்தவர், திருமணத்தின் காரணமாக ரசூலாங்கிட்ட வளர்ந்தவர்கள்னு பார்த்தா அது ஒரு 6-7 பேருக்கு மேலே என்ன செய்யும் அந்த செய்தி வரும். அது ஒரு நல்ல ஒரு ஒரு தலைப்பு தான் அந்த தலைப்பு. இதில் வந்து அப்போ உமர் இபின் நபி சலமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன சேர்ந்து சாப்பிட்ட அந்த கண்ணியம் கிடைத்தவர் அப்படின்றத பார்க்குறோம். அம்ரிபுனு சலமா, இது உமர் இபின் அபி சலமா. அம்ரிபுனு சலமா இதை வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது அந்த செய்தியை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே படித்த செய்தி தான் புகாரியில் 4302 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அம்ரிபுனு சலமா சொல்கிறாரு, காலலி அபு கிலாபா, அபு கிலாபா வந்து என்னிடத்தில் கேட்டார், அலா தல்காஹு ஃபத்தஸ் அலுஹு, அவரை சந்தித்து நீங்கள் கேட்கக்கூடாத, கால ஃபலகைத்துஹு ஃபஸ் அல் துஹு ஃபகால, அதாவது இந்த அறிவிப்பில் வரக்கூடிய செய்தி அம்ரிபுனு சலமாட்ட போய் நீங்கள் கேட்கக்கூடாதா, அம்ரிபு சலமாட்ட போய் நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படி என்று சொல்லி என்ன செய்கிற வருகிறது. அப்போ கேட்ட நேரத்தில் அம்ரிபுனு சலமா வந்து ஒரு வரலாறை பற்றி கேட்கக்கூடாதுன்னு அப்போ அம்ரிபுனு சலமா ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, குன்னா பிமா இன் மமர்ரன்னாஸ், மக்களெல்லாம் போய் வரக்கூடிய ஒரு தண்ணீர் பகுதியில் நாங்கள் இருந்தோம். அங்கே ஒரு தண்ணீர் பகுதி, மக்கள்லாம் போய் வந்தால் அந்த பக்கத்தால் போவாங்க, அந்த இடத்துல இருந்தோம். வக்கானா யமுர் ருபினர் ருக்பான் ஃபனஸ் அலுஹு மாலின்னாஸ், மாலின்னாஸ் மக்களில் ஒரு கொஞ்சம் தடுமாற்றம் மிக்கதை நாங்கள் பார்த்தோம். அதாவது இந்த ரசூலான பிரச்சாரத்துக்கு போகிறோம், ஆரம்பத்தில் தடுமாற்றம் மிக்கிறத பார்த்தோம். என்ன மக்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நாங்கள் அடிக்கடி விசாரிப்போம், போகிற வாரவங்கள்ட்ட விசாரிப்போம். அப்போ மாஹாதர் ரஜுல், இவர் யார், இந்த மனிதர் யாருன்னு விசாரிப்போம். ஃபயா கூலுனா யஸ்உம் அன்னல்லாஹ் அர்ஸலஹு வஹா இலைஹி, அல்லாஹ் அவரை நபியாக அனுப்பிக்கிறதாக சொல்கிறாரு, வஹி அவருக்கு வாரதாக என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்படின்றாங்க. இப்படி இப்படியெல்லாம் அவருக்கு அவுஹல்லாஹூ கதா என்னது அவுஹல்லாஹூ பி கதா வ கதா, இப்படி இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அவருக்கு வஹி அறிவிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறார். ஃப குன்த அஹ்ஃபது தாலிகல் கலாம், நான் அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் கேட்டு கேட்டு என்ன செய்வேன், மனநமிட்டுக் கொள்வேன், இப்படி எல்லாம் பேசிக்கிறான்னு மனநமிட்டுக் கொள்வேன். அப்படின்னா முஸ்லீம்களோட வாயிலாகத்தான் எதிரிக்கணும். ஏன்னா குர்ஆனுடைய முழு வடிவத்தையும் ஒவ்வொரு சூறாவாக வசனங்களாக பாடமாட்டுக் கொள்றேன்னா அந்த பக்கத்தால் போகிற முஸ்லீம்களுடைய வார்த்தைகள் மனநமிட்டுக் கொண்டேன். வக்க அன்னமா யுகர் ருஃபி சதிரி, அந்த வார்த்தையெல்லாம் என் உள்ளத்தில் ஆழப்பதிவது போல் என்ன செய்தது இருந்தன. வக்கானத்தில் அரபு தலவுமபு இஸ்லாமிஹிம் அல் ஃபத்ஹ, தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை மக்கா வெற்றியை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க இது பார்த்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஃபயா கொலூன் உத்ருகுஹு வ கௌமஹு, சில மக்கள் எதிர்த்தாங்க, சில மக்கள் ஆதரித்தாங்க, பெரும்பாலான மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, உத்ருகுஹு வ கௌமஹு, அவரே அவர கோத்திரத்தினரை விட்டு விடுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும், ஃபைன்னஹு இன் தஹரா அலைஹிம் ஃபஹுவ நபியுன் சாதிக், அவர் வெற்றி பெற்றால் அவர் வந்து உண்மையான நபிதான். அதாவது மக்கா வெற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். ஏன், அதாவது அபர்ஹாவுடைய படை வந்து மல்லாஹுத்தாலா பல செருக்கு இருந்தும் கூட அந்த கௌபா வெற்றி கொள்ள விடலை. அப்போ இவர் கௌபாவத்துள்ளாவை வெற்றி கொள்வாரண்டா, கௌ சிலைகளை உடச்சி வெற்றி கொள்வாரா இருந்தால் நிச்சயமாக அல்லாவால் என்ன உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபியா தாரிப்பு, அதை பார்த்து கொள்வோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பாதர குல்லு அந்த ஃபலம்மா காணத் வக்காத்து அலில் ஃபத்ஹ், மக்கா வெற்றி வந்த உடனேயே பாதர குல்லு கோவின் பி இஸ்லாமிகி, ஒவ்வொருவரும் அதை அடையாளம் பார்த்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதை தான் அல்லாஹ் தஆலா ஃபத்ஹ்ன்றான். அதாவது இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ் நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்த பொழுது, நஸ்ர் அல்லாஹ்வுடைய உதவி என்ற இதுதான். அந்த கௌபத்துல்லாவை வெற்றி கொண்ட பின்னால் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களே, அதுதான் அந்த அடையாளம். இது அல்லாஹ் தஆலா எப்போவும் செய்யலாம், ஆனால் சோதனைகளை கொடுத்துட்டு மூமின்களுக்கு இறுதி நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த வெற்றியை கொடுப்பான். அப்போ அல்லாஹ் இடத்துல ஒரு அளவு ஒன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் இது என்ன செய்யுது நடக்குது. அப்போது அந்த வபதர் அபி கௌமி பி இஸ்லாமியும், இது நடந்த உடனேயே என்னுடைய தந்தையும் வந்து என்ன செஞ்சார், தண்டை கோத்திரத்தோடு போய் என்ன செஞ்சார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், விரைந்தார். ஃபலம்மா கதிம கால ஜித்துக்கும் வல்லாஹி மின் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னோட சமுதாயத்தில் வராரு, நான் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து என்ன செய்கிறேன் வருகிறேன். ஃபகாலு, அப்போ அந்த தூதர் சொன்னதெல்லாம் சொல்கிறார், சல்லு சலாத்த கதா ஃபி ஹீனி கதா வ சல்லு சலாத்த கதா ஃபி ஹீனி கதா ஃபைதா ஹதரத் இஸ்ஸலாத்து ஃபல் யுஅத்தின் அஹதுக்கும் வல் யுஅம்முக்கும் அக்தருக்கும் குர்ஆனம். இப்படி அவர் தூதர் சொன்னார். இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், அடுத்து என்ன தொழுக தானே, என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தில் அதான் சொல்லுங்கள், இந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, இப்படி தொழுங்க, உங்களில் ஒருவர் என்ன செய்யட்டும் அதான் சொல்லட்டும், உங்களில் வந்து குர்ஆன்
மிகவும் தெரிந்தவர் என்ன செய்யட்டும், தொழுவிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபனதரு, அப்போ பார்க்குறாங்க, ஃபலம் யகுன் அஹதுன் அக்தர குர்ஆனம் மின்னி. இவர் சிறுவர், உமர் இப்னு அதாவது சலமா வந்து அம்ர் இப்னு சலமா வந்து சிறுவர். அவர் வந்து அவர் சொல்கிற, என்னை விட குர்ஆனை தெரிஞ்சவங்க யாரும் இருக்கல அப்படியே. அப்போ குஃபுரில் இருக்கிறாங்க சமுதாயம், குர்ஆனை என்ன செய்கிறாரு, இவர் படித்து கொண்டு இருக்கிறார். அப்போ லிமா குன்து அதலக்கா மின ருக்பான், நான் வந்து அந்த பிரயாணிகள்ட்டிருந்து படித்து கொண்டிருந்ததுனால என்னை விட குர்ஆன் தெரிஞ்சவங்க அங்கே யாரும் இருக்கவில்லை அப்படின்னா, ஓரால் அவங்க இவர் முழுசாக தெரிஞ்சின அர்த்தம் இல்லை, தெரிஞ்சவர்கள் இவர் கூடுதலாக தெரிந்திருந்தார். ஃபகத்தமூனி பைனாயிதிகம், அவர்களுக்கு முன்னால் என்னை முற்படுத்தினார்கள். வ அன இபுனு சித்தின் அவு சபஸினின், எனக்கு 6 அல்லது 7 வயசு இருக்கும், எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும். வக்கானத் அலைய புர்தா, எனக்கு ஒரு துணி இருக்கும் மேலில், அந்த புர்தா வச்சு தான் நான் அணிந்திருப்பேன். குன்து இதா சஜத்து தக்கல்லச தாண்ணி, நான் வந்து சுஜூத் செஞ்சால் அது என்னை விட என்னை விட்டு உயர்ந்துடும். ஃபகாலத் இம்ராத்து மினல் ஹை, அப்போது ஒரு அந்த அந்த பிரதேசத்தில் ஒரு பெண் சொன்னால், அலா துகத்து அண்ணா இஸ்தகாரி இருக்கும், அதாவது நேரடியாக சொல்கிறாங்க, உங்களோட காரியிட என்ன பின்பக்கத்தை மறைக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சின்ன பிள்ளை தானே, அவங்களோட பின்பக்கத்தை என்ன மறைக்கக்கூடாதா, சின்ன பிள்ளைன்றனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்தரவு ஃபக்கத்தாவு லி கமீசன், அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க வந்து வாங்கி அவங்கெல்லாம் வாங்கி ஒரு ஒரு சட்டை வாங்கி இவருக்கு என்ன செய்கிறாங்க, அதாவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபமா ஃபரஹ்து பிஷை இன் ஃபரஹி பிதாலிக்கல் கமீஸ், எந்த சட்டையில் நான் அடைஞ்ச மகிழ்ச்சி போல் வேறு எதுலேயும் நான் என்ன செய்யலை, மகிழ்ச்சி அடையவில்லைன்னா, அது கிடைத்த வழி, அது எப்படி எனக்கு கிடைக்குது, அந்த கிடைத்த வழியுடைய கண்ணியின் காரணமாக, மார்க்கத்தால் தொழுவிச்சதுனால அந்த எல்லாரும் சேர்ந்து எனக்கு அதை என்ன செஞ்சாங்க, எடுத்திருந்தாங்க என்று நினைக்கிற நேரத்தில் அது ஒரு பெரிய ஒரு கண்ணியமாக எனக்கு இருந்தது அப்படி என்று சொல்லி அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். புகாரியில் 4302 இலக்கத்தில் இந்த செய்தி வருது. அப்போ இது வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுவித்ததன் மூலம், சிறுவராக இருந்து தொழுவித்ததன் மூலம், 6 வயசு இமாம் அல்லது 7 வயசு இமாமாக இருந்து தொழுவித்ததன் மூலம் கிடைத்த ஒரு கண்ணியம் இடத்தை பார்க்குறோம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களாக இவருடைய தலை என்ன செய்யுங்க, முடியை மலித்து விடுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டு ரசூலாங்க முடியை வெட்ட வைத்த அந்த கண்ணியம் அப்படி என்று சொல்லி, அப்துல்லா இப்னு ஜாஃபர் வ இஹ்வத்துஹு, அப்துல்லா இப்னு ஜாஃபரையும் அவருடைய சகோதரர்களை பற்றியும் வருது. அப்துல்லா இப்னு ஜாஃபர், ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய மகன் அவரும் மற்ற சகோதரர்களும். அப்போ அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்ஹல ஆல ஜாஃபர் தலாசன் ஐயத்தியகும் சும் அத்தாகும், 3 நாட்கள் அந்த துன்பம், அவங்க ஜவஃபர் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட பின்னால் அந்த அந்த துன்பத்தை அவங்க அனுசரிச்சிருப்பாங்களே வேதனை, அது 3 நாள் டைம் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, வராங்க வந்து சொல்கிறாங்க, லா தபுக்கு அலா அஹி பஅதலியோ, இன்றைய தினத்துக்கு பிறகு என் சகோதரர் மீது நீங்கள் அள வேண்டாம், இன்றைய தினத்துக்கு பிறகு என் சகோதரர் மீது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அள வேண்டாம். பின்னர் சொன்னார்கள், உது ஒலி பனி அஹி, என் சகோதரருடைய பிள்ளைகள் என்ன செய்ய என்னை எனக்கு அலையுங்கள்னு சொன்ன அவங்க கூட்டிகிட்டு வராங்க. ஃபஜி அபினா க அண்ணா அஃப்ருஹ், நாங்கள் வந்து அதாவது பறவை குஞ்சுகள் போல் அப்படி என்ன செஞ்சுதோம், அப்படி அதாவது நலிந்து போயிருந்தோம் அந்த கவலையில், அப்படி எங்களை அழைத்து வரப்பட்டோம். ஃபகால உதுஊலி அல் ஹல்லாக், முடிவெற்றவரை என்ன செய்யுங்க, ஹல்லாக்னா முடிவெற்றவரை என்ன செய்யுங்க, அவரை வந்து அலையுங்கள். ஃப அமரஹு ஃபஹலக்கர் ஊசுனா, அப்போ எங்களை தலைகளுக்கு ரசூலாக மொட்டை அடித்து விட்டார்கள், அதாவது அந்த அவங்க வந்து அந்த இருந்த தோற்றத்தை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொட்டை அடித்து விட்டார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இது கவலையை அனுஷ்டிக்கிறதுக்காக செய்யலை, கவலையை அனுஷ்டிக்கிறதுக்காக செஞ்சால் 3 நாளைக்குள்ளே செஞ்சிருப்பாங்க. 3 நாள் முடிஞ்ச பிறகு அவங்கள க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக ரசூலாங்கன்னு மொட்டை அடித்து விட்டார்கள். அப்போ இது அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவங்களுடைய சகோதரர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை என்ன செய்தார்கள் அப்படி என்ற அந்த இதன் காரணமாக இதை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அபுதாவுதில் 4192 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இது வந்து ஒரு பலகீனமான செய்தி, இப்னு மாஜால 144 இலக்கத்தில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தாடைக்கு கீழே கையை வச்சு, தலையும் கையை வச்சு என்னது முத்தமிட்டார்கள், உனைட்டா இப்படி தாடையை கீழே கையையும் வச்சு தலையை கையில் வச்சு முத்தமிட்டார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹுலாம் என்ன செய்வாங்க, அதிகமாக இறக்கத்தோடு பாசத்தோடு இருப்பாங்க, விரும்புவாங்க, அந்த அடிப்படையில் வருது. அப்படி செஞ்சுட்டு ரசூலா இந்த வார்த்தை சொன்னாங்கன்னு வருது. இந்த செய்தி வந்து பலகீனமானது, என்னென்னா ஹுசைனுன் மின்னி, ஹுசைன் என்னை சார்ந்தவர், வானமின் ஹுசைன், நான் ஹுசைனை சார்ந்தவர், அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனன், ஹுசைனை விரும்புகின்றவரை அல்லாஹு தாலா விரும்புவானாக. ஹுசைனன் சிபுத்தும் மினல் அஸ்பாத், ஹுசைன் வந்து அந்த பனு இஸ்ரவேல்கள் அஸ்பாத்துகள் என்று வருது, அந்த அஸ்பாத்துகளில் ஒருவர், அதாவது இங்கேயும் ஃபாத்திமா இல்லாட மகன் தான், சிபுத்து தான், ஆனால் அந்த அஸ்பாத்துகளில் ஒருவர் என்ற அடிப்படையில் அந்த 12 பேர்களில் எனது
பன்னெண்டு பேராக நாங்கள் அவர்களை என்ன செஞ்சோம் ஆக்கினோம்னு சொல்லி வருது. அந்த சிபத்துகளில் ஒருவர் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வருது. இது பலகீனமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்புகிற சம்பந்தமாக துவா கேட்டது ஹசன் ஹுசைன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான், ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் அவர்களை நான் விரும்புகிறேன், யா அல்லாஹ் இவர்களை விரும்புகின்றவரே நீ என்ன விரும்புவாயாகன்னு கேட்டது ஹசன் ஹுசைனை மட்டும் சேர்த்து தான். இது ஹுசைனை மட்டும் பிரித்து என்ன செய்து இந்த செய்தி வருது. அடுத்தது ஹுசைன் என்னை சார்ந்தவர் என்னது, அதே போல் நான் ஹுசைனை சார்ந்தவர் அப்படி என்ன செய்து வரக்கூடிய இந்த அறிவிப்பு வந்து பலகீனமானது. மற்ற செய்தி சரியான செய்தி தான், முத்தமிட்ட செய்தி. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதியாவை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு ஹதியாவை கொண்டு போய் சேர்த்த சிறப்பு, ஒரு சிறுவருக்கு கிடைத்த சிறப்பு என்று அனஸ் ரலியல்லாஹு செய்தி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த செய்தி புகாரியில் 5163 இலக்கத்தில் வருது. முஅல்லகன் இஸ்னாத் இல்லாமல் என்ன செய்து தாலிகாக என்ன செய்கிறது வருகிறது. இந்த செய்தி வந்து ஒரு ஒரு பெரிய நீண்ட செய்தி. அதில் உள்ள அந்த மௌதி உல் என்னது என்ன சொல்கிறது ஷாஹித் நம்ம எது எடுக்கணும் அப்படின்னா, இதை ஒரு இன்னொரு வார்த்தையும் போட்டு போட்டிருக்கலாம். இந்த தலைப்பை உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு திருமணம் முடித்த பிறகு நாங்கள் ரசூலுல்லாஹிக்கு என்ன செய்வோம், ஒரு விருந்து ஒன்று என்ன செய்வோம் கொடுத்து அனுப்புவோம், கிஃப்ட் ஒன்று கொடுத்து அனுப்புவோம்னு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ வந்து வீட்டில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பத்து பத்து பேராக உட்காந்து என்ன செஞ்சாங்க சாப்பிட்டாங்க. நாங்கள் வலிமாவுடைய செய்தியில் பார்த்தோம் பத்து பத்து பேராக என்னது அன்றைக்குடைய வளமை பத்து பத்து பேராக உட்கார்றதா என்ன செஞ்சோம் வளமை அப்படி என்று சொன்னோம். இப்போ ஆக்களும் பெருசாகி சகனம் பெருசாகிட்டு வளங்கிட்டா, அப்போ பத்து பத்து பேராக தான் என்ன செய்யுது அதாவது உட்காரன்னு நம்ம சொன்னோம். பத்து பத்து பேராக என்ன செய்வாங்க அப்படி உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. அப்போ இது வந்து அந்த ஹதியாவை கொண்டு வந்து உம்மு சுலைம்ட்டு இந்த சேர்த்தவர் யார், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த செய்திக்காக கொண்டு வராங்க. ஆனால் அதை விட இதில் இன்னொரு பகுதி இருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஃபஹரஜ மின்ஹும் மஹரஜ வ பக்கிய நஃபரும் யதஹத்ததுன், எல்லோரும் போன முன்னால் கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அது வரைக்கும் அந்த ஹிஜாபுடைய வசனம் என்ன செய்தலை இறங்கி இருக்கலை, பேசிக்கொண்டிருந்தார்கள். கால வ ஜஅல்து அஹ்தம், நான் வந்து கவலைப்பட ஆரம்பித்தேன். அஹ்தம் யார், அனசா சொல்கிறாங்க அஹ்தம் என்னடா இவ்வளோ நேரமாக பேசிக்கண்டிக்கிறாங்களே என்று கவலைப்பட ஆரம்பித்தேன். அப்போ சங்கடம், வெளியே பேசுகிற பேசிக்கல இயலாமல் இருக்கு, அந்த முகத்துக்கு முன்னால் சொல்லுவேன் நேரடியாக சொல்லுவேன்றது ஒரு பண்பல்ல நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அது ஒன்று தான் இது. அவங்க விளங்காமல் பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணமாக மிச்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அநாகரிகம், அந்த இடத்துல போய் இன்னும் போகலையே அப்படின்னு கேட்குறது ஒரு அநாகரிகம். இதுக்கு நீ கூப்பிடாமே இருந்திக்கலான்னு ஒரு என்ன என்ன செய்யும் நம் எங்களுக்குள்ளே நடந்தால், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, எங்களுக்குள்ளே நடந்தால் நம்ம அப்படி என்ன செய்வோம் நம்ம சொல்ல நினைப்போம். அப்போ நான் அது கவலைப்பட ஆரம்பித்தேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் வந்து போனேன். ஹரஜ் துஃபி இத்ரிஹி, ரசூலாம் ஒவ்வொரு அறையாக போய் என்ன செஞ்சாங்க சலாம் சொன்னார்கள் என்றெல்லாம் வருது. சும்மா இன்னும் கது தஹபு ஃபரஜா அஃப தஹல் அல் பைத்த, பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ட அறைக்குள்ளே நுழைந்தார்கள். வ அர்ஹஸ் சித்திர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையிட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையிட்டார்கள். வ இன்னி லஃபில் ஹுஜ்ரா, நான் திரைக்குள்ளே இருந்தேன். அனசலா சொல்கிறாங்க நான் திரைக்குள்ளே இருந்தேன், அதாவது அறைக்குள்ளே நான், அறை என்று சொல்கிறது ஒரு வாசல் பகுதி இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், இதுதான் ரசூலுல்லாஹோட இதெல்லாம் எப்பேன். ரசூலுல்லாஹோட அறை பகுதி எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன வாசல் பகுதி. இப்போ இது ஒரு பொக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா நுழையிறதுக்கு ஒரு வாசல் பகுதி இருக்கும், அடுத்து ஒரு அறை இருக்கும், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அது வாசல் இது அறை, சரியா இந்த அடிப்படையில் தான் இருக்கும். அப்போ லஃபில் ஹுஜ்ரானா இந்த அறைக்குள்ளேன்னு அர்த்தம் இல்லை, அதாவது அந்த ஹுஜ்ரான்ட்டு இதுவும் இதுவும் சேர்த்து, வாசலும் இந்த படுக்கையறையும் சேர்த்து, படுக்கறைன்ற ரசூலுல்லாஹி இல்லை ஆனால் இந்த அறையும் சேர்த்து, உள்ளறையையும் வெளியறையையும் சேர்த்து லஃபில் ஹுஜ்ரான்ட்டு திரை ரசூலுல்லாஹி போட்டது அங்கே, அதான் வாசலில். அப்போ அந்த டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு திரையை என்ன செஞ்சாங்க போட்டார்கள் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அது எங்களுடைய வாசலில் வச்சு நம்ம திரை போடுற மாதிரி தான். ஆனால் நான் உள்ளுக்க மற்றவர்கள்லாம் என்னை வெளியே இருக்கிற நேரத்தில் ரசூலா அந்த திரையை போட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது ஒரு சிறப்பாக சொன்னால் பொருத்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அந்த அளவுக்கு நம்பிக்கையான வனசல்லாம் என்ன செஞ்சாங்க வைத்திருந்தார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான பகுதி. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனம், அந்த ஹிஜாபுடைய வசனம் எப்போ இறங்கி சென்றதோ மிகவும் அறிஞ்சவர் யாருன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிந்தவர். ஒரு சிறுவர் அந்த நேரத்தில் ஒரு சிறுவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். எந்த வசனம் இறங்குது, அதாவது யா யுஹன் நபி, அந்த சூரத்துன் அஹ்சாபில் வரக்கூடிய வசனம், யா யுஹன் நபி யா யுஹலதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் லாத்தது ஹுலு புயூத்தன் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளுக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம் நுழைய வேண்டாம் என்ற அந்த வசனம் இறங்குது அப்படின்னா, இல்லா யுதனலக்கும் இல்லா தஆம், உங்களுக்கு உணவுக்காக எனது அனுமதி வழங்கப்பட்டாலே தவிர நீங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைய வேண்டாம். ஹைர நாதரீன இனாகு, எதிர்பாராமல் நீங்கள் என்ன செய்ய போங்க. வலாக்கின் இதா துஈத்தும், நீங்கள் அழைத்தா போங்க. ஃபது ஹுலு ஃப இதா தாயிம்தும், நீங்கள் வந்து சாப்பிட்டு விட்டால் ஃபந்தஷிரு, நீங்கள் அதாவது கிளம்பி சென்று விடுங்கள். ஒலா முஸ்த நீ சீனலி ஹதீதின், அந்த கதைக்கு ஆர்வமாக உட்கார்ந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான். இஸ்தனாஸ் லில் ஹதீஸ், பேச்சுக்கு ஆர்வமாக என்ன செய்கிறது உட்கார்றது.
ரைட். அப்போது அதுக்கு பின்னால் அந்த அந்த வசனத்துடைய அந்த விளக்கம் என்ன செய்யுது, தொடர்ந்து போகுது. அப்போ இதில் சிறப்பு என்னென்னா, அனசல்லா அவளுக்குள்ள அந்த சிறப்பு அன்பளிப்பை ரசூல் சல்லா அலி சொல்லம் கொண்டு போய் சேர்த்ததும், ரசூல் சல்லா அலுவலி திரை போடப்பட்ட பின்னால் அந்த திரை விழுந்தது. ரசூல் அவங்க அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் அந்த திரை என்னது விழுந்தது. அடுத்த என்னென்னா, ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்களுடைய வீட்டில் இரவில் தங்கிய சிறப்பு கிடைத்த சிறுவர் யார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த செய்தியை திருப்பி கொண்டு வராரு புகாரியில் 117. அதில் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால், ரசூலாங்க கேட்குறாங்க, நாமல் குலையும் சிறுவர் தூங்கிட்டாரா அப்படின்னு ரசூலாம் கேட்குறாங்க. நாமல் குலையும் சிறுவர் தூங்கிவிட்டாரான்னு கேட்குறாங்கன்னு எக்ஸ்ட்ரா அந்த செய்தி வருது. அடுத்தது என்னென்னா, நான் வந்து ரசூலாங்க தூங்கினார் எந்த அளவுக்குண்டா, சும்ம சமய அத்து ஹத்தீத்தகு, அவருடைய குரட்டை சத்தத்தை நான் கேட்கின்ற அளவுக்கு ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, தூங்கினார்கள் அப்படின்ற செய்தி என்ன செய்தி வருகிறது. அப்போ இது இது அந்த செய்தி, ரசூலுடைய வீட்டில் தூங்கி அந்த கண்ணியம் கிடைத்த சிறுவர் என்ற செய்தி. அடுத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத்து செய்த சிறப்பு கிடைத்த சிறுவர், ரசூலாங்கிட்ட வந்து பையத்து செய்த சிறப்பு கிடைத்த சிறுவர் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இதில் எப்படி வருதுன்னா, உர்வத் இப்னு சுபைர் அறிவிக்கிறாரு, ஃபாத்திமா பின்துல் முன்திர் இப்னு சுபைர், அதாவது ஃபாத்திமா பின்துல் முன்திர் இப்னு சுபைரும் உர்வத் இப்னு சுபைரும் அறிவிக்கிறாங்க. இப்போ சுபைர்லாவோட மகன் முன்திர், முனிதருடைய மகள் ஃபாத்திமா, சரியா? அப்போது இதில் வந்து உருவத்தி முனு சுபை உருவாவும் மகன் முன்சிரும் மகன், செய்தி வந்து அடுத்த மகனை பற்றி, இன்னொரு சகோதரனை பற்றி, யார், அப்துல்லா பின் சுபைரை பற்றி தான் செய்தி. அன்னஹுமா கால், அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ஹரஜத் அஸ்மா பின் து அபி பக்கர், அஸ்மா பின் து அபி பக்கர் வந்தாங்க, ஹீன ஹாஜரத் வஹிய ஹுப்லா, அவங்க வந்து கர்ப்பிணியாக இருந்தாங்க ஹிஜ்ரத் செஞ்ச நேரத்தில். இப்போ உருவத்தி பின் சுபைரும் அங்கே இல்லை, ஃபாத்திமா பின் துல் முன்சிரும் அங்கே இல்லை. அப்போ இது வந்து முர்சல், இந்த செய்தி முரசல் சஹாபி அல்லே, இவங்க வந்து தாபியன்கள். அப்போ முரசலான செய்தி, சஹாபாக்கள்கிட்ட முரசல்கள் இருக்குது. அனசரில் அவங்க இதை பற்றி, ரசூலாங்க வகி இறங்கினத்தை பற்றி அறிவிக்கிறது, ஹிரா கோயிலை சிறு வயசை பற்றி அறிவிக்கிறது, அவங்க வந்து அதை சந்திக்கல, ஆயிஷர்லாங்க ஹதீஜாலாவோட செய்திகள் அறிவிக்கிறது அவங்க சந்திக்கல, ஆனால் அது சஹி மராசிலு சஹாபா, சஹாபாக்களோட முரசல்கள் எல்லாம் சஹி என்று சொல்லுவோம். காரணம் அவங்க இன்னொரு சஹாபாக்கிட்ட தான் பெரும்பாலும் நபி அவர்களுடைய நிகழ்வுகள் என்ன செஞ்சிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க என்பதனால. அப்போ இதில் என்னன்னு சொன்னால், ஏன்னா அவங்களோட தாய் இருக்கிறாங்க, தாய் அவங்க சந்திச்சுக்கிறாங்க, அப்புறம் தந்தை சுபைரை சந்திச்சுக்கிறாங்க, அவங்களோட இருக்கிறாங்க என்பதனால் இந்த செய்தியை என்ன செய்யலாம், நம்ம அப்படி எடுத்துக்கலாம். முஸ்லீமில் 2146 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இப்போது கர்ப்பிணியான நிலையில் அஸ்மா பின் து அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்து செய்கிறாங்க. இன்னொரு அஸ்மா வந்து கர்ப்பிணியான நிலையில் ஹஜ்ஜிக்கு போனாங்க, யார், அஸ்மா பின் து உமைஸ் விளங்கிட்டா, அபுபக்கர்லாங்கட மனைவி, இது அபுபக்கரோட மகள் கலாச்சாரம், அதாவது மனைவி வந்து மகள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால், அவங்களுடைய தந்தையுடைய மனைவி வந்து 10 வருஷத்துக்கு பின்னால். அப்போ ஒரு அதை கலாச்சாரம் சூழ்நிலையை நினச்சி பாருங்கள். இவங்களுக்கு பிறக்கிறது அப்துல்லா இப்னு சுபைர், அவங்களுக்கு பிறக்கிறது முஹம்மது இப்னு அபிபக்கர், முஹம்மது இப்னு அபிபக்கர் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. இப்போது இவங்க கதிமத் குபா, குபாக்கு வராங்க, ஃப நுஃபிசத் குபாக்கு வராங்கன்னா மக்காவுக்கு போகிற வழியில், இந்த 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 மதீனாவுக்கு போகிற வழியில், ஃப நுஃபிசத் பி அப்துல்லா இப்னு பி அப்துல்லா பி குபா, குபாவில் வச்சு அவங்க அதாவது நிஃபாஸ் ஏற்பட்டு விடுது, அப்படின்னா குழந்தை பிறந்துருது, அப்துல்லா இப்னு சுபைர் பிறந்தார். சும்மா ஹரஜத் ஹீன நுஃபிசத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வந்து என்னது குழந்தை எடுத்துக்கொண்டு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தையை எடுக்கிறாங்க, தங்களோட மடியில் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க. பின்னர் ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதை மென்று அவருடைய வாயில் உமிழ்ந்தார்கள் என்ற இந்த செய்தி வருது. கொஞ்சம் நேரம் இருந்தோம், அதாவது காலத்து ஆயிஷா, ஆயிஷா சொல்கிறாங்க, ஃப மக்கத்னா சாஅத்த நல் தமிசுஹா கபில அன் நஜிதஹா ஃப மதக, நாங்கள் அந்த ஈத்தம்பழத்தை தேடினோன்றாங்க, அது ஈத்தம்பழம் கிடைக்கும் வரை கொஞ்சம் நேரம் தேடி, அதுக்கு பிறகு தான் ஈத்தம்பழமே என்ன செய்து கிடைக்கிது. பின்னர் அதை நம்ம மென்று என்ன செய்தோம், அதாவது வாயில் உமிழ்ந்தோம். அவருடைய வயிற்றிலே சென்ற முதல் உணவு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமிழ்நீர் அப்படின்னு என்ன செய்து வருது. இதில் என்னென்னா, அஸ்மா ரதியல்லாஹு பிறந்த உடனே புள்ளை எடுத்து ரசூலாங்கிட்ட போகிறாங்க, அப்படின்னு அதை பிரசவிக்கிற நேரத்தில் அவங்களுடைய சக்தியும் பலமும் என்னது எப்படி இருந்தீங்கன்னு பாருங்கள், எடுத்தாச்சு புள்ளை எடுத்து ரசூலாங்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க, போய்விட்டார்கள். நம்ம நிலைமை என்னென்னு சொன்னால், இன்றைக்கு அது எடுக்கிறதும் இல்லை, எடுக்க அப்படி ஏதாவது அந்த பெண்மணி ரெடி ஆகிட்டாலும் அந்த பெண்மணிக்கு என்ன செய்யுது, அது எடுத்துடாது, அது சரி வராதுன்னு இருக்கிற இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிடுது, விளங்கிட்டா எல்லோரும் என்ன, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்முடைய கலாச்சார சுச்சுவேஷனெல்லாம் என்ன செய்யுது, சூழ்நிலைகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னர் தடவினார்கள், பின்னர் வந்து அதாவது பிரார்த்தித்தார்கள், பின்னர் அப்துல்லா என்று பேர் சூட்டினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு பின்னர் அப்துல்லா என்று பேர் சூட்டினார்கள். அதுக்கு பின்னால் ஒரு 7 வருஷம் கழித்து இவர் வந்து வாரார், 7 அல்லது 8 வருடம் கழித்து என்ன செய்கிறார், அப்துல்லா இப்னு சுபைர் வாரார். எப்படின்னா நடந்து கொண்டு வாரார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க,
فتبسم رسول صلى الله عليه رسول الله صلى الله عليه وسلم حين رآه مقبلا إليه அவர் நடந்து வாரதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் செய்தார்கள். இந்த பையத் செய்யணும் அப்படின்னு கட்டளையிட்டது சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலாண்ட போய் என்ன செய்யணும், பையத் செய்யணும், இந்த பிள்ளைய பையத் செய்ய வைக்கணும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பையத் செய்ய வைத்தார்கள். அப்படின்னா ஒரு வளமையாக இருக்கல. ஆனால் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ரசூலாண்ட போய் பையத் செய்ய வைங்க அப்படி என்று சொல்லி பையத் செய்ய வைத்தார்கள் என்று வருது முஸ்லீமில் 2146. இந்த செய்தியை எடுத்துக்கணும். இன்றைக்கி பையத் குரூப் இருக்குது தானே, அவங்க வந்து 7 வயசு ஆகிடணும்னே பேத்து என்ன செஞ்சிடணும், அமீர்கிட்ட பையத் செஞ்சிடணும்னு சொல்லி அதை என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க. ரைட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபிக்கு. அப்போது இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பையத்து செஞ்சு சிறப்பு பெற்ற அப்துல்லா இப்னு சுபைர் அப்படின்றதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு அழுத அந்த சிறப்பை பெற்ற சிறுவர் யார், இப்ராஹிம். சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, அனசுல்லாஹ் அறிவிக்கிறாங்க புகாரில் 1303 இலக்கம், தஹல்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அபி சைஃபின் அல் கைனி, நாங்கள் அபு சைஃப் இடத்திலே போனோம், அபு சைஃப் இடத்திலே போனோம். அல் கைன் அப்படின்னு சொன்னால் அந்த அல் கைன் அப்படி என்று சொல்கிறது என்னென்னா, அந்த புட்கள் எல்லாம் அதாவது திரட்டி அதை வந்து அந்த தங்கம் உருக்கக்கூடியவருக்கு விற்கக்கூடியவருக்கு அல் கைன்னு சொல்லுவாங்க விளங்கிட்டா. அப்போ அவரிடத்துல நம்ம போகணும். வக்கான திஹ்ரன் லி இப்ராஹிம், அவர் வந்து அந்த அபு சைஃப் வந்து இப்ராஹிமுக்கு என்ன அதாவது செவிலி தந்தையாக இருந்தார். செவிலி தந்தைன்னு சொல்லுவாங்களோ தெரியா, ஆனால் அந்த வளர்ப்பு தந்தையாக இருந்தால் சொல்லிக்குவோம், அந்த தந்தையாக இருந்தார். அப்போ அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க அப்படின்னா அவரோட வீட்டில் தான் நடக்குது. இப்போது இவர் அபு சைஃப்னா அவங்க உம்மு சைஃப், சரியா, அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வக்கான திஹ்ரன் லி இப்ராஹிம், அப்போது ரசூல் அங்கே தான் ஒப்படைச்சிருந்தாங்க, பால் ஊட்டுவதற்காக அங்கே தான் என்ன செஞ்சாங்க, ஒப்படைத்திருந்தார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, அஹத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம ஃபகப்பலஹு, இப்ராஹிமை எடுக்கிறாங்க, வஷம்மஹு, முகர்ந்தார்கள். சும்மா தஹல்னா அலைஹி பஅத தாலிக இப்ராஹிம் யஜூது பி நஃப்ஸி, பின்னர் நாங்கள் அதுக்கு பின்னால் என்ன செஞ்சோம், போனோம். ரசூல் அங்கே போகிற இப்ராஹிம் அலை இப்ராஹிம் வந்து இந்த மூச்சு துடிச்சு கொண்டிருந்தார், யஜூது பி நஃப்ஸி என மூச்சை ஆகி கொண்டிருந்தார். ஃபஜாலத் ஐநா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரிஃபான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் கண்ணீரென நீர்மல்கி கொண்டிருந்தார்கள். ஃபகால லஹு, அப்பா அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் கேட்டார்கள், ஒ அன் தயா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் என்ன அழுகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்படின்னா கதிர் அவங்க விளங்கியிருந்த அந்த உச்சகட்டமான விளக்கு, சரியா, அந்த விளக்கத்தின் காரணமாகத்தான் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது திருப்தி வந்து எங்களுக்கு என்ன செய்யணும், துன்பத்திலையும் திருப்தி இருக்கணும் என்ற அந்த விளக்கம் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளக்கத்தை கண்டிக்கலை, அப்படி தான் ஒரு மூமின் என்ன செய்யணும், இருக்கணும். ஃபகால இப்னு அவுஃப் இன்னஹா ரஹ்மா, இது வந்து கருணை, இப்னு அவுஃபே இது கருணை, அந்த கருணையின் காரணமாக இன்னல் ஐன ததுமா, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, வல் கல்பு யஹ்சன், உள்ளம் கவலைப்படுகிறது, வலா நகூலு இல்லா மயர்தா ரப்புனா, எமது இறைவன் திருப்தி அடையக்கூடியதை தவிர நம்ம வேறு எதனையும் சொல்ல மாட்டோம். வ இன்னா பி ஃபிராக்கிக யா இப்ராஹிம் ல மஹசூனூன், உங்களுடைய பிரிவால் நாங்கள் கவலையில் இருக்கிறோம் இப்ராஹிமே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில் 1303 இலக்கம். அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சரி, நீங்கள் சொன்னது சரிதான், ஆனால் சில இடங்களில் கருணையின் காரணமாக என்ன செய்யும், அழுகை வரும், அது இறைவனுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை பேசிவிட வைத்துவிடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான்னு வருது. அப்போ இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இந்த அதாவது இப்ராஹிமுக்காக. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் வளர்ந்த பிள்ளை அப்படின்ற அடிப்படையில் உமர் இப்னு அபி ஸலமா அந்த செய்தியை திருப்பி கொண்டு வரார். புகாரில் வரக்கூடிய 5376 இலக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த செய்தி என்ன செய்கிறாரு, கொண்டு வரார். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நகைச்சுவை செய்து கொண்டே விளையாடிக்கொண்டே சிறுப்பூட்டி கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்ற சிறுவர், அவரை நோக்கி முன் சென்ற சிறுவர்னு கொண்டு வராங்க. அது என்ன, அந்த செய்தியை கொண்டு வராது, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடையில் கை வச்சு தலையில் கை வச்சு முத்தம் விட்டாங்களே, அதில் தாஹக்கஹு, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுப்பூட்டினார்கள் அப்படின்னு என்ன செய்து வருது, விளையாட்டு காட்டினாங்க சிறுப்பூட்டினாங்கன்று வருது. அப்போ அந்த செய்தியை என்ன செய்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். அதில் எப்படி வருதுன்னு சொன்ன அந்த வார்த்தை ரசூலாங்க முன்னுக்காகிறாங்க, அம்மாமல் கவும் கையை நீட்டிக்கண்டே போகிறாங்க. அப்போது ஹுசைன் ரதியல்லாஹு அங்கும் இங்குமே என்ன செய்கிறாங்க, ஓடிக்கண்டே இருக்கிறார். ரசூல் கையை நீட்டிக்கண்டே போய் சிறப்பு காட்டிக்கண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து முத்தமிட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்து இந்த செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. இது வந்து இப்னு மாஜா நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த செய்தியில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதாவது தனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே உட்கார்ந்ததன் மூலம் மடியில் அதாவது உட்கார்ந்ததன் மூலம் கண்ணியம் பெற்ற சிறுவர் அப்படி என்று சொல்லி உம்மு கைஸ் பின் து மெஹசன், உம்மு கைஸ் பின் து மெஹசனுடைய ஒரு மகன், உம்மு கைஸ் பின் து மெஹசனுடைய ஒரு மகன் உபைதுல்லா இபின் அப்துல்லா பின் உத்வா அறிவிக்கிறாரு, அன் உம்மு கைஸ் பின் து மெஹசன்
அன் உம்மு கைஸ் பின்து மெஹ்சன் என்ற அந்த நபி தோழி அன்னஹா அத்தத் பிபினின் லஹா சகீரின் ஒரு சின்ன பிள்ளையோட என்ன செய்கிறா வாரா லம் யக்குலி தஆம் அவங்க சாப்பாடு எதுவுமே என்ன செய்யலை சாப்பிட்டுருக்கவில்லை அப்படின்னா கை குழந்தை ஒரு வருஷம் ஆறு மாதம் இந்த மாதிரி குழந்தையை அழைச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு வாரா இல்லை ரசூல்லா ரசூல்லாங்கிட்ட வரா ஃபா அஜ்ரஸஹு ரசூல்லா ஃபி ஹஜ்ரிஹி ரசூல்லா தானே மடியில் என்ன செஞ்சாங்க அந்த குழந்தையை வளர்த்தாட்டினார்கள் ஃபபால அலா தோபிஹி அந்த புள்ள சிறுநீர் கழிச்சிட்டு ரசூலா ட்ரெஸ்ஸில் சிறுநீர் கழிச்சிட்டு ஃபதா பி மாயின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தண்ணி என்ன செய்கிறாங்க கொண்டு வர வைக்கிறாங்க ஃபனதஹு வலம் யக்ஸில்ஹு ரசூலா தண்ணீரை தெளித்து விட்டார்கள் கழுவவில்லை ரசூலாங்க தண்ணீரை தெளித்து விட்டார்கள் கழுவவில்லை இது புகாரில் 223வது இலக்கத்தில் வருகிறது டீசன்சி சுத்தம் கிளீனிங் அப்படின்றது ஒரு சமுதாயத்தால் வார்க்கப்படக்கூடிய இடம்தான் வரையறுக்கப்படக்கூடிய இடம்தான் இடத்த விளங்குது அட்லீஸ்ட் சுத்தத்துக்கு கழுகாட்டியும் ரசூலாங்க என்ன செஞ்சுக்கலாம் பட்ட அந்த ஒரு ஒவ்வாமைக்காக அதை என்ன செய்யலாம் ரசூலம் கழிக்கலாம் ஆனால் சட்டத்தை விளங்கப்படுத்துகின்ற அமைப்பில் ரசூலாங்க தண்ணீரை தெளித்து விட்டார்கள் வருது இந்த செய்தி வந்து புகாரியில் வருகிறது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இது ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் இது ஆண் குழந்தைக்கும் தான் பெண் குழந்தைக்கும் தான் பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் பிரித்து வரக்கூடிய ஒரு செய்தி திருமிதி அல்லது அபூதாவதில் வருது பலகீனமான செய்தி தைஃபான ஒரு செய்தி சரியா அந்த செய்தியை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அதை எடுக்க முடியாது ஒரு அதாவது சாப்பாடு சாப்பிடலேண்டா ஆண் குழந்தையாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி மழையில் சிறுநீர் கழித்து விட்டால் என்ன அவங்கள கழுவி விட்டால் என்ன போதுமானது அப்படின்றது தான் சரி ஃபிக்ஹில் சட்டத்தில் முரம்பாடிக்கு தான் ஆனால் இந்த நிலைப்பாடு தான் என்ன சரியானது அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஹாதமா இந்தி والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم